55 numbers, no ma'am. Okay ma'am. I will just tell. மூணு நம்பர் சொல்ல சொல்லுவோம். அந்த மூணு சொல்லுவோம். Ma'am, just mute your mic ma'am. I will make an announcement ma'am. Okay. Participants, நீங்க நம்பர் செலக்ட் பண்ணுங்க மேம் சொன்ன மாதிரி 1 to 25. So that நீங்க சொல்ற நம்பருக்கு ஏத்த மாதிரி டாபிக் கொடுக்கப்படும். Yeah, Anirudh, you can ask. Ma'am, I didn't register ma'am. Can I join ma'am? But you can, yeah, you can participate. எல்லாருமே. Candidates, your kind attention please. Padma, 1 minute Padma, please. Yeah ma'am. இதை மூட் பண்ணுங்க. So Padma, 1 minute. So candidates, please, hello? Yeah ma'am, you're audible ma'am. In this talk show, we have 25 topics, 20 topics are in Tamil. And 5 topics, those people who could not speak in Tamil, we have designed 5 topics in English. So out of the 20 topics, we may ask you to name a number. So whatever number you say, that topic will be given to you. So it is a random choice only. இருவது டாபிக்ல நீங்க எந்த நம்பர் சொல்றீங்களோ, பத்து சொன்னீங்கன்னா பத்துல இங்க என்ன டாபிக் இருக்கோ அதை தான் சொல்லுவோம். சோ யூ மே ஹேவ் டு டாக் ஆன் தட். யூ மே டேக் 3 மினிட்ஸ் ஆஃப் प्रिपरेशन ஃபார் டைம். தென் யூ வில் ஹேவ் டு ஸ்டார்ட் இமிடியேட்லி. இன் தட் 3 மினிட்ஸ், வாட் எவர் இஸ் ரிலெவன்ட் டு தி டாபிக், எக்ஸ்க்ளூடிங் தி பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் ஆர் இன்டிவிஜுவல் கிரிட்டிசிசம், தனிநபர் விமர்சனங்கள், அரசியல் விமர்சனங்கள் தவிர்த்துட்டு அந்த தலைப்புக்கு தொடர்புடைய விஷயங்களை நீங்க 3 நிமிஷத்துல ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க பேசணும். சோ நவ நீங்க வந்து நேம் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லு. நீங்க கடகடன் வந்து உள்ள பத்மா. யா மேம். நீங்க அவங்கள ரைஸ் பண்ணி சொல்லி அந்த நம்பர்ல இருக்க டாபிக் அவங்களுக்கு கடகடன் கொடுத்துருங்க. சரி மேம். ப்ரிபரேஷன் டைம் ஆஃப் 5 மினிட்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் देम டுகெதர். சோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நீங்க 5 மினிட்ஸ் கொடுத்து முடிச்சிட்டோம்னா அடுத்து அவங்க லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆல் 5 நிமிஷம் முடியும்போது அதே மாதிரி கரெக்டா இருக்கும் டைம். சோ நம்ம வி கேன் ஸ்டார்ட். Ma'am, the number should not be repeated or can be repeated, ma'am? Can be repeated. Yeah, ma'am. Okay, ma'am. Can be repeated. Because there are so many issues. For a topic, there are so many aspects for a topic, Padma. Whatever topics we have selected, these are relative terms. There is no fixed definition for all this. People can come out with their own opinion and their own definitions and their own explanation, their own examples. And each one will be definitely varying from others. So, let us see. There can be so many definitions for that. Anala, let 2-3 people can select same topic. No issues, Padma. Only 3 minutes. Ama, only 3 minutes. They will have to get... First, நீங்க என்ன பண்ணுங்க பத்மா? ஒரு அஞ்சு பேரை கூப்பிடுங்க. அஞ்சு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம டாபிக்ஸ் கொடுத்துருவோம். சோ ஒன் பை ஒன் நம்ம 3 minutes அவங்க பேசணும். சரியா இருக்கும். மேபி த தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் வில் கெட் சம் எக்ஸ்ட்ரா டைம் டு ப்ரிப்பேர். நோ இஷ்யூஸ், லெட் தம் டு இட். கூப்பிடுங்க. ஓகே பார்ட்டிசிபென்ட்ஸ், யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட். மேம் ஐ அம் ஆல்ரெடி. ஓகே ஐ சா அதர்ஸ். Just wait. வெளியில இருக்கு, வர முடியல. ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க மேம். எஸ் பத்மா, ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணவங்கள மட்டும் கூப்பிடுறேன் மேம், மிச்சவங்களுக்கு எல்லாம் அடுத்த ஆப்ஷன் மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் பை ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர், அனிருத் நித்யா. யோ ஃபுல் நேம் யா அனிருத் நித்யா, ஓபன் யோர் மைக் அண்ட் ஆல்சோ யோர் வீடியோ. ஐ அம் அனிருத் நித்யா ரியல் மேம். ஒரு நம்பர் சொல்லுங்க. கம் ஆன் வீடியோ அனிருத். மேம் 1 மேம். அனிருத் அந்த டேபிள்ல இருக்கு. ஹலோ மேம். இல்ல அது பாலசந்தர். பார்ட்டிசிபென்ட்ஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஒவ்வொருத்தரா கூப்பிடுவோம், நம்பர்ஸ் கொடுப்போனாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி டாபிக் கொடுப்போம். ஓதாதார்த்து இல்லை உணர்வோடு ஒழுக்கம். So that is the topic. Ma'am, I cannot tell you, ma'am. Education. So, படிக்கல அப்படின்றதா. ஓதாதார்க்கு இல்லை உணர்வோடு ஒழுக்கம். What is the topic given for you? You may prepare on that. Explain பண்ணிடுங்க. ஆமா ஆமா. Second one. அடுத்தவங்க யாருமா? தேவா மேம். தேவா. Open your mic and speak. Why are you not coming in? யார் மேம்? பாலச்சந்தன் ஏன் ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு? இது இப்பதான் பண்றாரு மேம். பாலச்சந்தர், பாலச்சந்திரன் மேம். தேவா ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க மேம், அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் பாலக் போலாம். தேவா கூப்பிடுங்க. என்ன நம்பர் வேணும் அவருக்கு? தேவா நம்பர் சூஸ் பண்ணுங்க. தேவா ஹலோ, நம்பர் சொல்லுங்க. 1 ல இருந்து 25 குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க.
நீங்க பேசுறது கிளியராவே இங்க யாருக்கும் இல்ல. ஹலோ மேம். யா சார், யார் பேசுறீங்க? அனிருத் மேம். யா அனிருத், பண்றோம் அது புரிஞ்சுது. பாலச்சந்திரன், நீங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வைங்க. தேவா ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல வரோம், அவருக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு வர. அண்ட் ஐ ரிக்வெஸ்ட், கை தூக்கி இருக்கவங்க எல்லாம் சாட்ல தமிழா இங்கிலீஷான்னு போட்டுட்டு உங்க நம்பர் போடுங்க, நான் ஈஸியா அனௌன்ஸ் பண்ணிடுவேன். தமிழ்ல டாபிக் வேணுங்கிறவங்கள 1 முதல் 20 வரை சூஸ் பண்ணுங்க. ஆங்கிலத்துல டாபிக் வேணுன்ற 25 வரை சூஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழ் டாபிக் வேணுன்ற 1 முதல் 20 வரை சூஸ் பண்ணுங்க. அண்ட் பிரபாகரன், யா மேம். பிரபாகரன் பத்மா, நீங்களே அந்த டாபிக் அங்க சூஸ் பண்ணவனி, யூ ஹேவ் தி டாபிக்ஸ் வித் யூ? நா நோ மேம், யூ டோன்ட் ஹேவ் தி டாபிக்ஸ் வித் யூ. யா மேம், இருக்குல்லமா, நீங்க அப்படியே அனௌன்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு. இல்ல மேம், எங்ககிட்ட டாபிக் இல்ல மேம், எங்ககிட்ட டாபிக் இல்ல. ஓகே, தென் கோ அகெட். ஓகே, போங்க, ப்ரோசீட் பண்ணுங்க. பைலிங்குவல் இல்ல மேம். 1 to 20 னா தமிழ், 20 to 25 னா இங்கிலீஷ். பைலிங்குவல் கிடையாது ரூபினி மேம். ஓகே மேம். மேம், மிஸ்டர் அனிருத்துக்கு நீங்க டாபிக் நம்பர் 1 சொல்லுங்க மேம். 1 சொல்லுங்க மேம். அனிருத்துக்கு வந்து ஓதாதா இருக்கு, இல்லை உணர்வோடு ஒழுக்கம் சொல்லியாச்சே மேம் முன்னாடியே. இல்ல மேம், நீங்க அனௌன்ஸ் பண்ணது ஒண்ணுமே கேக்கல மேம் அவங்க யாருக்குமே, அதனாலதான் உணர்வோடு ஒழுக்கம். அனிருத் ஓதாதா இருக்கு, இல்லை உணர்வோடு ஒழுக்கம். ஹலோ மேம், யா ரிபீட். ஓதாதா இருக்கு, இல்லை உணர்வோடு ஒழுக்கம். உணர்வோடு ஒழுக்கம், யா. நெக்ஸ்ட் கம்ஸ் தேவா. தேங்க் யூ மேம். யா தேவா, தேவாவோட நம்பர் 3 மேம். நுண்ணிய கருமமும் எண்ணெய் துணி. பாலச்சந்திரன் மேம், நுண்ணிய கருமமும் எண்ணெய் துணி, என்ன வேலையா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பின்னிய தமிழம் எண்ணெய் துணி, நுண்ணிய கருமமும் கருமம் செயல், நுண்ணிய கருமமும் எண்ணெய் துணி, நுண்ணிய கருமமும் எண்ணெய் துணி. எஸ் கரெக்ட். யா சார், ஓகே. பாலச்சந்திரன் உங்க நம்பர், மிஸ்டர் பாலச்சந்திரன் உங்க நம்பர் மேம். 19 மேம், 19. ஓகே 19 மேம். 19 மேம். பாலச்சந்திரன் உங்களுக்கான டாபிக் வைரமுத்து. காதுல கேக்குதா? ஆ கேக்குது மேம். இல்ல சொல்லு கண்ணா. ரைட், அடுத்த ஆளு. மேம் நெக்ஸ்ட் पर्सन இஸ், நெக்ஸ்ட் पर्सन இஸ் சந்தியா. சந்தியா இங்கிலீஷ் 24 மேம். நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் இஸ் பவர். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க் யூ மேம். நாராயண வீரசிம்மன் தமிழ் நம்பர் 18 மேம். 18 ஆ? ஆமா மேம். ஜெயகாந்தன். ஓகே நெக்ஸ்ட் ரூபினி நம்பர் 14 மேம். மா, அந்த பையன் ரொம்ப டென்ஷனட் பையன், சோ ஜெயகாந்தன் பத்தி பேசறதுக்கு கொஞ்சம் க்ரோன் அப்பா இருக்கணும். அதனால இல்ல இல்ல மேடம், தட் வில் பி அவரோட இதை பத்தி விமர்சனம் பண்றதுக்கோ கிரிட்டிசிசம் பண்றதுக்கோ கொஞ்சம் க்ரோன் அப்பா இருக்கணும். அதனால 8வது மாத்திக்கோங்க மா, 18க்கு பதிலா அந்த பையனுக்கு 8 வெச்சுக்கோங்க. 10வது படிக்கிற பையன் தானே. வைகரை துயிலே, early morning getting up, early morning அந்த மீட்டிங்ல வரக்கூடிய வைகரை துயிலே அத வெச்சுக்கோங்க. 8வது டாபிக் வெச்சுக்கோங்க அந்த வீரசிம்ஹாக்கு. வீரசிம்மா, நீங்க நம்பர் மாத்தி சாட்ல போட்டுருங்க, நாங்க டாபிக் சொல்றாங்க பாருங்க மேம். வைகரை துயிலே, early morning அந்த benefits of getting up early morning அத வெச்சுக்கோங்க. அந்த பையன் சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன் தானே. ரூபினி நம்பர் 14 மேம். வைகரை துயிலே. என்னமா
ரூபினி நம்பர் 14 நம்பர் 14 பீலிபை சாஹாடும் அச்சிரம் அப்பண்டம் பீலிபை சாஹாடும் அச்சிரம் அப்பண்டம் ரூபினி உங்களுக்கு கேட்டுதா ஓபன் யுவர் மைக் அண்ட் ஸ்பீக் பீலிபை சாஹாடும் அச்சிரம் அப்பண்டம் பிரபா சார் கேன் யூ ரிபீட் மேம் குடன் கெட் மேம் யார் பீல மேம் உங்களுக்கு புரியுங்களா பீலிபை சாஹாடும் அச்சிரம் அப்பண்டம் சால மிகுத்த பெயின் திருக்குறள் மாது பீலிபை சாஹாடும் அச்சிரம் அப்பண்டம் கோகுல் பாண்டியன் நம்பர் 4 மேம் நம்பர் 4 நயம்பட உரை நயம்பட எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்மார்ட்டா பேசணுங்கறத நயம்பட உரை ஓகே மேம் ரெடி ஆகுது மேடம் ஸ்ருதி நம்பர் 17 ஸ்ருதி நம்பர் 17 ஸ்ருதி 17 பட்டப்பட்ட கல்யாண சுந்தரம் ரூபன் பிரகாஷ் நம்பர் 15 மேம் ரூபன் பிரகாஷ் உருவ கண்டு எல்லாமே வேண்டும் அது திருக்குறள் உருவ கண்டு மேம் ஒன் செகண்ட் மேம் உருவ கொண்டு உருவ கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்தல் திருக்குறளோட ஒரு பாட்டு பாது உருவ கண்டு எல்லாமே வேண்டும் நீங்க ஒண்ணு எழுதி பாட்டி மேடத்தை ஒன்னு எழுதி சொல்லுங்க மேடம் நீங்களும் எல்லாத்தையும் எழுத முடியாது மேம் ஐ அம் மதுமிதா ஐ டிட் கெட் மை டாபிக் நயம்பட உரை யாருக்குமா கொடுத்தது மதுமிதா கைவினை கரவேல் தெரிஞ்ச சொல்லில செய்யாம இருக்க கூடாது கைக்கு நமக்கு தெரிஞ்ச வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யணும் கைவினை கரவேல் கைவினை கரவேல் ஆமா ஆமா கைவினை கரவேல் ஆத்துச்சுடியில வரும் கோகுல் பாண்டியன் சார் நீங்க மைக் ஓபன் பண்ணி டாபிக் நம்பர் சொல்லுங்க சார் ரெண்டு மூணு தடவை டைம் இருக்கீங்க கோகுல் பாண்டியன் நம்பர் சொல்லுங்க 4 அத 4 எடுத்தா சேர்க்கணவே நயம்பட உரை அடுத்து வேற அதே மேம் என்ன சொல்லிருந்தீங்க இம்மா முன்னாடியே உங்களுக்கு சொல்லியாச்சா எஸ் மேம் நான் அப்புறம் திருப்பி வந்து யூ ஹேவ் மெசேஜ் திரும்பி மெசேஜ் பண்ணிருக்கீங்க ஓகே பாலாஜி இங்கிலீஷ் 25 மேம் when in rome do as the romans do ஊரோடு சேர்ந்த ஒழுகு அதான் தமிழ்ல அது இங்கிலீஷ்ல தான் பேச போறீங்கன்றதால when in rome do as the romans do ஓகே பா நெக்ஸ்ட் கௌதம் மேம் தமிழ் நம்பர் 24 கொடுத்திருக்கீங்க கௌதம் அது இங்கிலீஷ்ல வந்துரும் தமிழ் நம்பர் கொடுங்க 20 வரைக்கும் தான் தமிழ் மேம் எனக்கு அந்த உறவு கொண்டுன்றது ஒரே ஒட்டி சொல்லுங்க மேம் எனக்கு அது ஸ்பெல் பண்ண முடியல உங்க பேர் சொல்லுங்க அந்த திருக்குறள் ஒரு வாட்டி சொல்லுங்க மேம் உறவு கொண்டு நானே பேசிடுறேன் Ma'am, Gautam, can you tell the number? Solunga. Gautam. Sir, can you tell the number? 5, ma'am. 5. Ma'am, 5, ma'am. Hey, vanga. Munnadi solliyacha ma'am, innoru ponnu eduthaangale, kaivinai karavel. Oru lady eduthaanga. Ma'am. Oru kaivinai karavel, Madhumita. Vera number solla solunga. Pending number solunga, ma'am. So that it will be login ஆயி இருக்காங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க 30 பேர் இருக்காங்க மேம் அப்ப ஓகே அவங்களே கைவினை கரவேல் எடுத்துக்க சொல்லுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல கைவினை கரவேல் எடுத்துக்க சொல்லுங்க 5 தானே கைவினை கரவேல் ஓகே மேம் அப்புறம் அடுத்து ஒரு நிமிஷம் மேம் ஸ்ரீராம் நீங்க டாபிக் எடுத்தாச்சா இல்ல உங்களுக்கு சரி ஓபன் தி மைக் ஸ்பீக் இன் பஸ் ஸ்ரீராம்
எஸ் மேம் எடுத்தாச்சு மேம் ஓகே ஃபைவ் மேம் ஃபைவ் தான் கைவினை கலவையான இன்ப ஸ்ரீராம் அந்த குட்டி பையனா பத்தாம் கிளாஸ் பையனா ஆமா மேம் ஆமா அது வேற அது வீர நாராயண சிங் அண்ணா இன்ப ஸ்ரீராம் நீங்க உங்களுக்கு வேற டாபிக் தர நீங்க அதை எடுத்துக்கோங்க ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் அது வந்து திருக்குறள் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அதை எடுத்துக்கோங்க பத்தாம் கிளாஸ் குட்டி பையனுக்கு அதுதான் ஃபிட்டா இருக்கும் அதை எடுங்க நம்பர் 12 மா பத்மா நம்பர் 12 அவருக்கு ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் சரி மேம் ரைட் மேம் தாமோதரன் நம்பர் 13 மேம் மிஸ்டர் வி தாமோதரன் நம்பர் 13 கல்வி கேடில் வெளிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை நம்ம ஸ்ரீமதி முருகன் அவங்களுக்கு வந்து தமிழ்ல நம்பர் 15 மேம் நம்பர் 15 தான் முன்னாடி எடுத்துட்டாங்களே மா உருவ கண்டு எல்லாமே வேண்டும் எடுத்துக்கு பரவாயில்ல எடுத்துக்க சொல்லுங்க ஓகே மேம் அவ்வளவுதான் மேம் அட்ஸ்பென்ஸ் வேற யாரோ நம்ம முன்னாடி ரெண்டு பேர் ஒரே இத எடுத்துட்டாங்க எடுத்துட்டு போடுவோம் அவங்க இஷ்டம் நயம்பட ஒரே ரெண்டு பேர் எடுத்தாங்க சாரி கைவினை கரவேல் ரெண்டு பேர் எடுத்துருக்காங்க ஆமா ஆமா சரி மேம் ப்ரிபரேஷன் டைம் மேம் ப்ரிபரேஷன் டைம் சொல்லுங்க மேம் டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனா நம்ம கால் देम இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் யாரை கொடுத்தோமோ அவங்கள இருந்து ஆரம்பிச்சிரலாம் ஹலோ மேம் யார் சார் பிரபாகரன் மேம் பிரபாகரன் எஸ் சொல்லுங்க பிரபாகரன் சார் மேம் 11 மேம் 11 முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா அது வந்து இதுல நாலடியார்ல வரும் நல்லா படிச்சவங்களுக்கு அந்த கல்வி அழகு அதனால அதுக்கு வந்து அழகு மறுபடியும் மேல வந்து நகைகள் மூலமா எதுவும் அழகு தேவையில்லை முழு மணியினால செஞ்ச ஒரு தூணுக்கு யாராவது மறுபடியும் அழகு சேர்ப்பாங்களா மணி போடுவாங்களா அப்படிங்கிற மீனிங்ல வரும் முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா அதாவது கல்வியே ஒருவருக்கு அழகு கல்வி கல்வி படித்தவங்களுக்கு வேற அழகு தேவையில்லை அப்படிங்கிற மீனிங் அது அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க உடனே பூன் வேண்டா யாரோ அழகுக்கு அழகு செய்வார் அப்படின்னு சொல்லி வரும் கேண்டிடேட் பேர் என்னமா பிரபாகரன் சரி இல்ல மேம் சார் உங்க விருப்பம் வேணா வேற நம்பர் கூட எடுத்துக்கோங்க சார் இல்லாட்டி இடித்த நம்பரே தான் ஐ ஹோப் எல்லா பார்ட்டிசிபென்ஸும் வந்துட்டீங்கன்னு எனிஒன் எல்ஸ் வேற யாரா பெண்டிங்னா யூ கேன் ஜாயின் நவ் மேடம் தாமோதரன் நம்பர் 13 ஓகே தாமோதரன் நம்பர் 13 அதான் முன்னாடி சொல்லியாச்சேமா கேடில் வெளிச்செல்வம் கல்வி நீங்க ஏற்கனவே கேட்டீங்களே சார் இல்ல மேம் பாடி உள்ள இல்ல மேம் அதான் மேம் மாடல்ல மற்றையவை ஆரம்பிச்சிருங்க ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டுருங்க வெளியிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில இருந்து கூப்பிடலாம் தேங்க் யூ மேம் ஹவ் many of them have come பத்மா மேம் நீங்க தான் அங்க கவுண்ட் எடுக்கறீங்க மேம் நாங்க சாட்ல கவுண்ட் எடுக்க முடியாது மேம் 14 தான் சரி சரி ஓகேங்கம்மா ஓகே பத்மா எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிட்டு எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி பேச சொல்லுங்க தேர் பாடி லாங்குவேஜ் அண்ட் தி வே தே எக்ஸ்பிரஸ் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் இஃப் அட் ஆல் இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு ஆபரேட் தி வீடியோ டியூ டு இன்சஃபிஷியன்சி ஆஃப் நெட் யூசேஜ் தென் தே மே கோ வித் ஆடியோ அலோன் பட் மேக்ஸிமம் டு தி மேக்ஸிமம் பாசிபிள் லெட் देम யூஸ் தி வீடியோ ஆஸ் வெல் ரைட் 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 ஹலோ மேம் வீடியோ எப்படி மேம் ஆன் பண்றது ஹலோ பத்மா யூ கே எக்ஸ்பிளைன் தம் தி டெக்னிக்கல் இது வீடியோ ஆன் பண்ண எப்படினு கேக்குறாங்க பாருங்க சார் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க சார் அனௌன்ஸ் பண்றேன் ஆ
பார்ட்டிசிபென்ட்ஸ் இப்ப प्रिपरेशन டைம் few minutes வெயிட் பண்ணுங்க. ஹலோ மேம். யா சார் சொல்லுங்க சார். நான் ரூபன் பேசுறேன் மேம். ஒண்ணு இல்ல மேம், எனக்கு வீடியோ வந்து ப்ராப்ளம் காடுது மேம். இல்ல இது வர மாட்டேங்குது. ஆடியோ யூஸ் பண்ணலாமா மேம்? மேம் சொன்னாங்க இல்லையா, ஆன் ரிக்வெஸ்ட் தான், எல்லாரும் அது பண்ண முடியாது, ஏன்னா பாடி லாங்குவேஜ் வில் பி வாட்ச். யார் யாருக்கு ரொம்ப டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் ஆடியோல சொல்லலாம். இல்ல ட்ரை பண்ணிருக்கேன், இப்ப கூட வர மாட்டேங்குது மேம், அதால தான் யோசிக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். எல்லா ஒருத்தரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டாபிக்கை இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க. எங்களுக்கு சாட்ல தமிழ் ஃபாண்ட் வராது. இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ்ல டைப் பண்ணி சாட்ல போட்டு உங்க பேரு, போன் நம்பர், இமெயில் ஐடி பஞ்ச் பண்ணிடுங்க சாட்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம். அனிருத், யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் கான்டெஸ்டன்ட். அனிருத் ஸ்பீக்கிங் மேம். யா, உங்க டாபிக் ஓதாதாடுக்கில்லை உணர்வோடு ஒழுக்கம் மேம். யா, 2 மினிட்ஸ் இருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான். ஓகே மிஸ்டர் தேவா, உங்க டாபிக் வந்து நுண்ணிய கர்மமும் எண்ணி துணி. மிஸ்டர் பாலச்சந்தர், உங்க கர்மமும் எண்ணி துணி. யா மிஸ்டர் பாலச்சந்தர், உங்களது வைரமுத்து. சந்தியா மேம், உங்களது நாலேஜ் இஸ் பவர். நாராயண வீரசிம்மா, உங்களது வைகரை துயில் எழு. ரூபினி, ரூபினி மேம், உங்க டாபிக் உங்களுக்கு புரிஞ்சுதா? கோகுல் பாண்டியன், உங்களது நயம்பட உரை. ஸ்ருதி பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தரம். ரூபன் பிரகாஷ், உருவு கண்டு. உங்க டாபிக் ரிப்பீட் பண்ணுங்க. ஹலோ மேம், காட் இட்டா? உங்க டாபிக் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. உறவுக்கு உன உறவு கொண்டு எல்லாமே வேண்டும். அதாவது அந்த இது கரெக்ட் 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 தான மேம். ஐயா மதுமிதா மேம், உங்களது கைவினை கரவேல். பாலாஜி சார், உங்களது வென் வென் இன் ரோம் டூ ஆஸ் ரோமன் டூ. இன்ப ஸ்ரீராம், உங்க டாபிக் ரிப்பீட் பண்ணுங்க. தாமோதரன் சார், கேடில் விழுச்செல்வம் கல்வி. மிஸ்டர் பிரபாகரன், உங்களது ரிப்பீட் பண்றீங்களா உங்க டாபிக்? முழுமணி பொண்ணுக்கு பூன் வேண்டாம். பக்கா, ஹோப் எல்லாரும் வந்துருச்சு. ஐ திங்க் மதுமிதா மேம் வந்துருச்சா? ஓகே. Respected judges, can we start with the first participant? I request the judges, can we start the competition? மேம், 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 கைவினை கரவேலோட எக்ஸ்பிளனேஷன் கேக்குறாங்க மேம்.
அது மட்டும் சொல்லுங்க. ஹலோ ஹலோ மேம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தே வில் அனௌன்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யா ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ரிக்வெஸ்டிங் பார்ட்டிசிபென்ட்ஸ், ப்ளீஸ் டோன்ட் அன்மியூட் யுவர் மைக். நான் பேசுறவங்க மட்டும்தான் அன்மியூட் பண்ண விடுறேன். உங்க பின்னாடி இருக்க மியூசிக் சவுண்ட் எல்லாம் வருது, பேக்ரவுண்ட் மியூசிக் டிஸ்டர்பிங்கா இருக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு, அதனால கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. Mr. Anirudh, you are the first participant. Are you ready? We can start. Yes, ma'am. I'm ready, ma'am. Padma. Yeah, ma'am. கேட்டு நீங்க என்ன மாதிரி பேணி பேச்சாடும் அச்சரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின், அதாவது மயில் தேங்கதானே அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமா, மயில் தேங்கிறது ரொம்ப ஒரு சாஃப்டான வெயிட்னஸ் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அளவுக்கு அதிகமா ஆயிட்டுன்னா வலிய வண்டியோட பெரிய வண்டியோட வலிய இரும்பாச்சும் முறிஞ்சிடும், அதாவது சாதாரண செயல் தானே, நம்ம அதை பண்ணினா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பண்ணீங்கன்னா பெரிய விஷயமா இருந்தாலும் வந்து ஒரு சின்ன செயலே வந்து ஒரு பெரிய விஷயத்த கீழே எழுதிட்டு வந்துடும் அப்படிங்கிறது தான். அளவுக்கு மீறி செஞ்சா அமிர்தம் நஞ்சுங்கிறதோட மீனிங் தான் அது. பீலி பேச்சு ஆகாடம் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின், அளவுக்கு மீறி போனா வலிய மயில் தோகதானே அளவுக்கு அதிகமா ஏற்றுனா அந்த பெரிய வண்டியோட இரும்பு அக்கானே முறிஞ்சு விழுந்துரும் அப்படிங்கிற மீனிங் தான் அது. ரூபினி மேம், திஸ் இஸ் ஃபார் யூ. கைவினை கரவேல் கொஞ்சம் சொல்லுங்க. கைவினை கரவேல் வந்து உங்களுக்கு தெரிந்த தொழில செய்யாம இருக்க கூடாது, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கை தொழில் இருக்கு அப்படின்னா அதை வந்து செய்யாம இருக்க கூடாது ஒரு மீனிங். இன்னொரு வந்து உங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியே செய்யாம இருக்க கூடாது. கைவினை கரவேல் உங்கள்ட்ட வந்து உதவி கேட்கறவங்களுக்கு நம்மளால இயன்ற உதவி வந்து செய்ய மாட்டேன் மறக்க கூடாதுங்கிறது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் வந்து நமக்கு தெரிஞ்ச தொழில கட்டாயம் நம்ம தவறாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணுங்கிறது. மேம், டைம் லிமிட் இஸ் 3 மினிட்ஸ் இல்லையா மேம்? ஆமா, டைம் லிமிட் 3 மினிட்ஸ் தான். ஓகே, பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருக்காவது வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனா இப்பவே மைக் ஓபன் பண்ணி கேளுங்க. ஹலோ மேம். மேம் நுண்ணி 1 பை 1 ப்ளீஸ். யா யா, பாதிக்கு நல்ல வரைவாங்க. நயம் பட உரை மீனிங் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க மேம். என்னமா மீனிங்? ஒரு தன்மையா அழகா ஏத்துக்கிற மாதிரி பேசணுங்கறதாமா அதுக்கு மீனிங். இதுல என்னமா அதுலயே மீனிங் இருக்கேமா? நயம்பட உரை எல்லாரும் ஏற்றுக்கும் போலயா ஒரு கருத்தை வந்து நீங்க தெளிவா அழகா விளக்கமா சொல்லணும். டைம் லிமிட் மேம் 3 மினிட்ஸ் தாமா, எல்லாத்துக்குமே 3 மினிட்ஸ் தாமா? ஓகே, தேங்க் யூ மேம், we will start. வேற ரோல் மாடலா சொல்லலாமா, எக்ஸாம்பிளா? ஆ சொல்லுங்க, ரொம்ப ஸ்பீச்ல பெஸ்ட். அவங்க அந்த நயம்பட உரைச்சதுனால இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காங்கனா சொல்லுங்க. சி, எக்ஸாம்பிள் சொல்லணுமா இல்ல அத பத்தி விளக்கி சொல்லணுமா என்னன்றதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணுங்க, அதான் டாக் ஷோ. நாங்களே பேசாம உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துறோம், நீங்க பேசிடுங்க எல்லாரும். குழந்தைங்களா? வாங்க, ஒன் பை ஒன் வாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் யூ கேன் பார்ட்டிசிபேட், வி வில் ஸ்டார்ட் தி ஷோ. அனிருத், யூ கேன் ஸ்டார்ட். மிஸ்டர் அனிருத், ஓபன் தி வீடியோ. மேம். யா அனிருத். மேம், மை கேமரா இஸ் நாட் வர்க்கிங் மேம். யா ஓகே, மைக் ஓபன் பண்ணி பேசுங்க. பேசுங்க. ஓகே மேம், பேசுங்க. அனைவருக்கும் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் அனிருத் நித்தியடிகிரன், விருதுநகர் மாவட்டத்திலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். நான் பேச போகும் தலைப்பு ஓதாதாடுக்கில்லை உணர்வோடு ஒழுக்கம். நம் வாழ்க்கையில் கடவுள் மிக முக்கியமான ஒரு நபராவார். நம் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நான் முதல் முதலில் கடவுளை உண்மையாக பிரார்த்தித்தது நான் 7ஆம் வகுப்பு படித்ததிலே. நான் கடவுளை பிரார்த்தித்தது என் கணக்கு படிச்சதுக்கு முன்னால் நான் கடவுளை பிரார்த்தித்தேன். நான் அதே சமயம் நான் படித்து ஒரு முழு மனதாக நான் எழுதியதில் நான் நிறையாக மார்க் வாங்கினேன். அன்றிலிருந்து கடவுளை நான் கும்பிடுவது எனக்கு அதிக நம்பிக்கையும் எனக்கு தந்திருக்கிறது. கடவுளை நாம் நம் முன்னோர்கள் இயற்கையாக நினைத்து கும்பிட்டார்கள்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு மைக் மியூட் பண்ணுங்க மேம். நீங்க உங்க டர்ன் வரச்ச பேசுங்க. மைக் மியூட் பண்ணுங்க மேம். ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி பார்ட்டிசிபன்ட்ஸ் டு மியூட் தி மைக். 1 மினிட் அனிருத். யா நவ் யுவர் மைக் இஸ் அன்மியூட்டட். யூ கேன் ஸ்பீக். சைலண்டா இருங்க ப்ளீஸ். மேம் ஷால் ஐ ஸ்பீக் மேம்? யா யூ கேன் ஸ்டார்ட். கடவுள் நம்பிக்கை என்பது நாம எங்கிருந்து நாம் எதை பார்த்தாலும் நாம் வணங்கலாம். உதாரணத்திற்கு அந்த காலத்தில் ஒரு பாம்பை பார்த்தால் நாகதேவி என்று சொல்லி வணங்கினார்கள். வானத்தை பார்த்தால் இந்திரன் என்று சொல்கிறார்கள். இதற்கு பின்னால் பல பல சக்திகள் உள்ளதை நாம் நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் நம்மளால் உணர முடியும். நம்மளால் தெய்வ சக்தியை மட்டுமே நம்மளால் உணர முடியும். தெய்வ சக்தி காற்று அது போன்றது நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் நம்மளால் அதை நாம் உணர முடியும். அதாவது நீங்கள் ஒரு கடினமான காரியத்தை நீங்கள் வந்து செய்கின்ற போது ஒரு நம்பிக்கை என்பது உங்களுக்கு வந்து மிக முக்கியம் மேடம். அதற்கு உதாரணம் நீங்க வந்து கடவுளுக்கு மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க போற காரியம் கரெக்டா சக்சஸ் ஆகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குதா சொல்றாங்க மேடம். அந்த காலத்துல எந்த விழானாலும் கடவுளை கும்பிட்டு தான் மேடம் செய்வாங்க. கண்ணா நீ இந்த மேடம் எல்லாம் போட வேண்டாம், சைட்டா ஒரு மேடையில பேசுற மாதிரி பேசுங்க. சரி மேடம். அதாவது கடவுள் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனால் விவேகானந்தர் உரிமை அமெரிக்காவுக்கு சென்ற போது அங்கு ஒரு பலகையில் எழுதியிருந்தது காட் இஸ் நோ வேர். அவர் ஒரு டஸ்டரையும் ஒரு சாக்கையும் எடுத்து அது அப்படியே காட் இஸ் நவ் ஹியர் அப்படின்னு சொல்லி மாத்தினாரு. விவேகானந்தர் அமெரிக்காவில் இருக்கிற அந்த மாநாட்டுக்கு சென்ற போது அவர் கையில் அவர் எதுவுமே படிக்காமல் சென்றார். ஆனால் அவருடன் வந்த சக பேச்சாளர்கள் எல்லாரும் கையில பெரிய பெரிய பலகையும் நிறைய எழுதி வச்சு பெரிய ஸ்பீச்சு காண்டியோ ரெடி பண்ணிட்டு வந்தாங்க. அவர் போய் அவருக்கு மனசுல கடவுள் மேல நம்பிக்கையை போட்டு அவரு பேசினாரு. அவரோட பேச்சு சிறப்பா இருந்துச்சு. கடைசியில அவரையே கூப்பிட்டு அந்த விழாவை முடிக்க சொல்லியும் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்க சொல்லியும் அவரை சொன்னாங்க. இதனால கடவுள் நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு பவர் உதாரணமா வேற எதுவுமோ கிடையாது. கடவுளை கும்பிட்டா எல்லாம் நடக்கும். ஒரு மனிதன் ஒரு மனிதன் கடவுளை கும்பிடா ஒரு ஒழுக்கம் இல்லை என்றால் அவனால் எதையும் சாதிக்க முடியாது. அதாவது ஒரு மனுஷன் வந்து கடவுளை கும்பிட்டானா அவனுக்கு சாதாரணமாவே ஒழுக்கம் வேணும். உலகத்திலேயே மனிதர்கள் மட்டும்தான் கடவுளை கும்பிடுறாங்க. வேற எந்த மிருகமும் எந்த புழு பூச்சியும் கடவுளை கும்பிடுறது கிடையாது. அதனால் கடவுளுக்கு மட்டும்தான் கடவுள் 6 அறிவுள்ள மனிதர்களுக்கு மட்டுமே தான் ஒரு ஒரு சக்தியாக காண்கிறார். மீதமுள்ள மித்த மிருகங்களுக்கு கடவுள் என்று பொருள் இல்லவே இல்லை என்றுதான் இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கடவுள் அதாவது மனிதன் ஒருவன் தான் 6வது அறிவு என்றது அவனுக்கு உள்ளது. அந்த 6வது அறிவு இருப்பதனால்தான் அவனால் கடவுள் என்பவரை அவனால் ஃபீல் பண்ண முடிகிறது. இல்லை என்றால் அவனாலும் முடியாது. மனிதன் ஒருவன் மட்டும்தான் மீதி விலங்குகளை வேட்டையாடுவதும் போன்ற தீய எண்ணங்கள் இல்லாமல் இருக்கின்றான். தேங்க்யூ ஃபார் த ஸ்பீச் மேம். நன்றி, வணக்கம். மிஸ்டர் அனிருத்,
சொல்லுங்க மேம் முடிச்சிட்டீங்களா முடிஞ்சாச்சு மேம் குவிஸ் தி சாட் பாக்ஸ்ல உங்க டீடைல்ஸ் போட்டுருங்க we will go to the next participant okay ma'am என்னடி பா டீடைல்ஸ் என்னென்ன கொடுக்கணும் மிஸ்டர் தேவா மைக் ஓபன் பண்ண முடியுங்க உங்களுக்கு டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கா ஜட்ஜஸ் தேவா உங்களுக்கு டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க அதனால வி ஆர் மூவிங் டு தி நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் பாலச்சந்திரன் 1 minute மேம் எஸ் மேம் 1 minute 1 minute I will see the list yes Balachandran you can start now yes இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் you are not audible you are not clear one minute some difficulty yeah yeah I'll mute or yes, you can unmute yourself I request all the participants I will mute everyone you check your mic so that you can unmute yourself yeah Balachandran you can start இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் மதிய வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வைரமுத்து அவர் வருங்காலத்தில் எழுத போகக்கூடிய கவிகளுக்கு வைரங்களையும் முத்துக்களையும் கொட்டி கொடுத்தால் கூட அது தகும் என்றுதான் அவர் தாய் அவருக்கு வைரமுத்து என்று பெயரிட்டார் போலும் தேனியில் 1953 பிறந்த அந்த தமிழ் தென்றல் சென்னைக்கு 1980 முதல் பாடலை எழுதி இன்று தமிழ் நெஞ்சங்களில் என்றும் கரை கடக்காத ஒரு தமிழ் புயலாக தமிழ் மக்களின் நெஞ்சங்களிலே ஒரு அவருக்கென்ற ஒரு தனி இடம் பிடித்து ஒரு தங்க சிம்மாசனத்திலே அவர் அமர்ந்திருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது வைரமுத்துவின் கவிதைகளிலேயே எனக்கு தனிப்பட்ட முறையிலே மிகவும் பிடித்தது அவரின் தாயை பற்றி அவர் எழுதியதுதான் ஒரு கிராமத்து மகன் வெள்ளந்தியாக என்ன கூறுவாரோ அதை அவர் கூறியிருக்கின்றார் அழகழகாய் கவி சொன்னேன் 1000 பொய் சொன்னேன் பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே என்று தன் தாயை பற்றி அவர் உருகி எழுதி இருக்கக்கூடிய கவிதை வரிகளை படிக்கும் பொழுது அனைவருக்குமே தாயின் மீது இருக்கக்கூடிய மரியாதை பன்மடங்கு உயரும் அவர் ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு தாயின் மகனாக இருந்தாலும் அவர் எவ்வாறு உயர்ந்திருக்கின்றார் என்பதை தன் தாயை தன் பெற்றோர் அறிவற்றவர்கள் அதாவது எழுத்தறிவற்றவர்கள் என்பதை எழுத படிக்க தெரியாத ஏலாது இனி என்று உன்னை பத்தி ஒருவரி எழுதாம விட்டேனோ என்று அவர் கூறுவது அவர்களின் மீதான மரியாதையை பன்மடங்கு வளர செய்கின்றது ஏனென்றால் தான் படிக்கவில்லை என்றாலும் தன் மகன்கள் தன் சந்ததியினர்கள் படித்து மேல் நிற்க வேண்டும் என்று ஒரு கிராமத்து சாதாரண ஒரு தாயின் கனவுகளை லட்சியங்களை அது பிரதிபலித்து காட்டுகின்றது இறுதியாக வைரமுத்து பிறப்பான்னு வைத்திலணி சுமக்கல வயிற்றுல சுமந்ததுனால் நான் வைரமுத்து ஆயிட்டேன் என்பதால் எந்த தாயுமே தன் மகன் இவ்வாறு பிறப்பான் தன் மகன் தனக்கு ஒரு ஜனாதிபதி ஆவான் பிரதமர் ஆவான் என்று நினைத்து ஒரு தாய் தன் மகனையோ மகளையோ தன் வயிற்றில் சுமப்பதில்லை ஆனால் அவர்கள் பிறந்த பிறகு அவர்கள் கொடுக்கும் ஊக்கமும் வேகமும் துணையும் தான் அவர்களை வளர்த்து கொடுக்கின்றது என்பதற்கு இந்த வரி ஒரு சான்றாக இருக்கும் இறுதியாக அனைத்து புதல்வர்களுக்கும் புதல்வெளிக்கும் தாய் தந்தையின் மீது இருக்கும் பாசத்தை இந்த வரியின் மீது அவர் காட்டுகின்றார் உனக்கே எனக்கேதும் ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு உனக்கேதும் ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் உண்டா என்று தாய் பாசத்தை கொண்டு முன்னிறுத்தக்கூடிய இடத்திலே அனைவரும் நெஞ்சமும் ஈரத்தில் நனையும் நிச்சயமாக இறுதியாக வைரமுத்து அவர்களின் ஒரு கவிதையை கூறி நான் எனது உரையை நிறைவு செய்கின்றேன் விடியாத இரவு ஒன்று இல்லை வடியாத வெள்ளம் ஒன்று இல்லை தீராத துயர் என்று ஒன்றும் இல்லை அதுபோல வாழாத வாழ்க்கை என்று ஒன்று இல்லை அதனால் நம்மால் இயலாத என்று ஒன்று இல்லை நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவோம் வைரமுத்து அவர்கள் இறுதியாக கடைசியாக அவர் சிட்டுக்குருவின் மீது எழுதிய கீச் கீச் என்றது கிட்ட வா என்றது என்று ஒரு பறவையின் மீதும் ஒரு விலங்கின் மீதும் கூட நாம் பாசத்தை காட்ட வேண்டும் என்றதை தான் இது காட்டுகின்றது அதனால் நாம் பல்லுயிர் சுழற்சியோடு சேர்ந்து இயற்கைக்கு எந்த பாதகமும் விளைவிக்காமல் நாமும் வளர்ந்து உலகத்தையும் வளர்ப்போம் வாழ்ந்து காட்டுவோம் நன்றி வணக்கம் Thank you for your wonderful speech Balachandran
we can move to the next participant. Miss Sandhya, Mr. Deva ku technical issues irukkuradunala avarala text mattum dhaan panna mudiyudhu, so that we are moving on to the next participant. Miss Sandhya, yes ma'am, you can open your mic, the video, and speak. Yes ma'am. Miss Sandhya, are you there? Yes ma'am. Yes ma'am, can you hear me ma'am? Video paaka mudiyilema, video open pannunga. Yeah, how you can see me ma'am? Yeah, you are visible ma. Yes ma. Yeah ma. Good evening to everyone. Today my topic is knowledge is power. You're not audible, okay. Sandhya, you can adjust your mic. Good evening to everyone. Now I am audible ma'am? Yeah, little bit louder ma. Yes ma'am. Good evening to everyone. Today my topic is knowledge is power. So we have to get knowledge, we have to know certain things, we have to get explore about our knowledge. Certainly we don't know few things, but still we have to go further, we have to explore ourselves, and we have to change our thoughts and ideas. So with the help of knowledge, it is a powerful weapon which we can change our thoughts and we can convert them into our real life. Without knowledge, really we cannot move forward. Before we are not having any knowledge at certain point, you have to know about it. We should not ignore it. You should go forward, you should learn it, you should explore it, and you should try to exceed in your life. So I can give you an example. Stephen Hawking, a great scientist, he is a foreign scientist. I am thinking that you will know about him. So he is a disabled person. He is not, in his childhood days, he is not that much very intellectual in his IQ, but still after that, his mother is a doctor. After he learned that we can also explore our things, after he had stepped his stone, he has learned a knowledge in physics, everything. He got very much strong in the topic. He has become a great scientist in his life, and I hope he is known by everyone, but he is no more. He has been expired in the month of 14th March, a couple of 2 years back. So don't think that we cannot move forward. So knowledge is the treasure. It is, we have to go at the back of the treasure. It will not come to you. Go search, explore, and live your life with an intellectual way. Be a wise, be a genuine by getting your knowledge. So that knowledge makes a difference in your life as well as your thinking, and it may give a good opportunity to get into a new life. So, thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Sandhya, what are you doing? I am working as a teacher in a Jain school, ma'am. What is your qualification? MSc Counseling Psychology, ma'am. Right. Fine, Sandhya. You did a good job. Thank you, ma'am. Thank you. Next participant, Narayana Veerasimha. I request you to come and join. Ma'am, hello. Yeah. Am I audible to you? Yeah, you can open your mic, video, and speak. Ma'am, I am out, so my camera will be not working. Ma'am, can I speak now? Ma'am. Hello. Didi, ma'am. ஹலோ சொல்லுங்க பத்மா. இல்ல மேம், அவர் வெளியில இருக்கிறதுனால வீடியோ ஓபன் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. வீடியோ யாருமே கூட ஓபன் பண்ண வேண்டாம், விடுங்க. பண்ணனா விட்டுங்க, ஆடியோ மட்டும் பண்ணட்டும். ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் சிமா. ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட் நவ. யா, தேங்க் யூ.
இங்கு கூடியிருக்கும் எனது அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய கனிவான மாலை வணக்கங்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பானது வைகரை துயிலெழு. ஓர் விடியற்காலை நடப்பு பயிற்சி அந்த முழு நாளுக்கும் ஆசீர்வாதம் போன்றது. இந்த வைகரை துயிலெழு என்றால் என்ன? சூரியன் உதிப்பதற்கு முன்பு நாம் எழுவதே இந்த வைகரை துயிலெழு ஆகும். இவ்வாறு எழும்பொழுது நமக்கு என்ன நடக்கிறது? நமது உடம்பில் என்ன நடக்கிறது என்றால், நம் உடம்பிற்குள் நல்ல தூக்கம் ஓட்டம் ஏற்படும். தூக்க ஓட்டம் அப்படி என்றால் என்ன? உதாரணத்திற்கு ஒருவர் அன்று இரவு 10 மணிக்கு தான் உறங்கி இருப்பார். ஆனால் அவர் 8 மணிக்கு எழுந்த போதும் கூட அவருக்கு அந்த தூக்கமானது இன்னும் சென்று இருக்காது. ஆனால் நாம் இரவு 10 மணிக்கு உறங்கிவிட்டு காலை 5 மணிக்கு நாம் எழ பழகிவிட்டால் நம்முள் நன்றாக தூக்க ஓட்டம் இருக்கும். அடுத்தது, டெக்சாஸ் கல்லூரி ஒரு ஆய்வு மேற்கொண்டது. அதில் விடியற் காலை எழுபவர்கள் நன்றாக படிப்பார்கள், அவர்களுடைய படிப்பானது நன்றாக முன்னேறும் என்பது அந்த ஆய்வாகும், அந்த ஆய்வின் முடிவாகும். அதே போல் நாம் எழுந்திருக்கும் போது நமக்குள் ஓர் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் உருவாகும். நமக்குள் நமக்கே ஒரு நம்பிக்கை வரும். அதே போல் நாம் எழுந்திருக்கும் பொழுது அந்த எழுந்திருக்கும் பயிற்சியானது 66 நாட்கள் நடைபெறும். அதாவது நாம் எழுவதற்கான, அதாவது நாம் எழுந்து கொள்ளும் பயிற்சியானது நமக்கு அந்த பழக்கம் வருமானால் 66 நாட்கள் ஆகும். அதாவது அதை 9 வாரம் என்று சொல்லலாம். அந்த 9 வாரத்தை நாம் 3 பகுதியாக பிரிக்கலாம். முதலில் சேதப்படுத்தும் பகுதி. சேதப்படுத்தும் பகுதி என்றால் என்ன? நமக்கு ஓர் பழக்கம் இருக்கும், 8 மணிக்கு எழுவது, 7 மணிக்கு எழுவது. இந்த பழக்கத்தை நாம் ஒழித்து விட்டு 5 மணிக்கு எழுந்த பழக்கத்தை கொண்டு வருவது. இது ஒரு 3 வாரம். அடுத்த 3 வாரம் அதை நாம் செய்ய திடமாக இருக்கும் பகுதி. நாம் முதல் 3 வாரம் செய்திருப்போம், அதற்கு எந்த விதமான நல்ல முடிவும் இருக்காது என்று நாம் கோபப்பட்டு அதை நாம் விட்டு விடுவோம். ஆனால் அதை விடாமல் அடுத்த 3 வாரம் நமது மனத்தை திடப்படுத்தி யார் சொல்வதையும் கேட்காமல் நாம் அடுத்த 3 வாரத்தையும் செயல்படுத்த வேண்டும். கடைசி பகுதி என்பது நாம் நிச்சயமாக அதில் வெற்றி பெறலாம். அதாவது இந்த 9 வாரம், அந்த 6 வாரம் நாம் பழகும் பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். பெப்சிகோ குளிர்பானத்தின் சிஇஓ ஆன இந்திர நூயி அவர்கள் மணிக்கு எழுந்து பயிற்சி செய்து அவர் அவருடைய Miss Rubini, it's your turn. Miss Rubini, am I audible? Hello, ma'am. Yeah, it's your turn, ma. Yeah, ma'am. Okay, you can start your speech. Timer starts, ma. You can start. Miss Rubini? Rubini, vanga. Miss Rubini? Okay, ma'am. We will move to the next participant. Prathirimi, you can talk to ma'am. Okay, ma. Mr. Gokul Pandian. Mr. Gokul Pandian, you can start. You can start now. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் கோகுல் பாண்டியன். என்னோட தலைப்பு வந்து நயம் பட பேசு. நயம்னா என்ன? நயம் உண்மைய சொன்னா அதை வந்து எல்லாரும் ஏத்துக்க கூடிய கருத்து தான் நயம். பாரதியோட பாட்டுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். தேடிச்சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி
மனம் வாடி துன்பமுக விழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து கொடுங்கூற்றுக்கு ஏனை ஆகி பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாடியும் பயில வாழ்வதற்கே அப்படின்னு பாரதியார் அப்பவே நயம்பட பேசிட்டு தான் போயிருக்காரு. மற்ற மனிதர்களை போல நம்ம எப்பயும் போல ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அடுத்தவங்களுக்கு தீங்கு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கெடுதல் பண்ணிக்கிட்டே வாழ்ற வாழ்க்கை வந்து தேவையா? கண்டிப்பா தேவையில்லை. ஆனா இப்படிதான் மனிதர்கள் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன், நான் வந்து வீழ்வேன் நினைச்சியா எந்திரிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லி பாரதியார் அப்பயே பேசியிருக்காரு. இப்ப வந்து நம்ம மனிதர்கள் எது ரொம்ப கொடுமையானது தெரியுமா? சிரிப்பு அப்படின்னு சொன்னா நீ ஏத்துப்பீங்களா? இருக்குல்ல ரொம்ப கொடுமையானது எதுனா சிரிப்பு தான். இப்ப வந்து ஒருத்தங்களை வந்து அவமானப்படுத்துதுன்ற போது அது என்ன தெரியுமா? நாலு பேர் சேர்ந்து அவங்கள பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறது தான். ஸோ அந்த கேலி பண்ணி சிரிக்கும் போதுதான் அவங்க உண்மையிலே வந்து மனசு உடஞ்சி போவாங்க. உலகத்திலே சிறந்தது எதுன்னு சொல்லணும்னா அது அழுகை தான். நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் உங்க மனசுல துயரமா போட்டு துக்கத்தை அடக்குனாலும் ஒரு மணி நேரமோ அஞ்சு நிமிஷமோ நீங்க உங்க மனசு விட்டு அழுதுட்டீங்கன்னா உங்க மனசுல இருக்க எல்லா துக்கமும் இறங்கி போயிடும். ஸோ இது வந்து நான் வந்து நயம் உண்மையை சொல்றேன். இது ஒரு உண்மையான ஒரு வெறுப்பு மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ யாரா இருந்தாலும் நம்ம ஒருத்தவங்களை வந்து அவமானப்படுத்தணும்னு நினைச்சோம்னா அவங்கள வந்து அடுத்தவங்க பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர அவங்கள வந்து அடிச்சோ காயப்படுத்தியோ தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் நாவினால் சுட்டவடு அந்த மாதிரி தான். யாரையும் வார்த்தையால நம்ம எப்பயுமே வந்து காயப்படுத்தக்கூடாது. அடுத்தவங்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அடுத்து என்னோட கருத்து என்னன்னா இந்த உலகத்தை பரட்டி போட முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அரிஸ்டாட்டில் அன்னைக்கே வந்து சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தை ஒரு கட்டையும் ஒரு கம்பும் கொடுங்க அப்பவே புரட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை யாரும் ஏத்துக்கிட்டாங்களா? யாருமே அப்ப ஏத்துக்கல. இந்த உலகம் வந்து உருண்டையா தட்டையா அப்படின்னு பல சண்டை வந்துச்சு. அப்ப இந்த உலகம் வந்து உருண்டை அப்படின்னு சொன்னு ஹெப்லர் சொன்னாரு. ஆனா அதை யாரும் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. கழிவோ கழிவோ சொன்னாங்களா? யாரும் ஏத்துக்கல. கடைசியில ரிசர்ச் பண்ணி தான் அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க. சில உண்மைகள் வந்து எப்பயுமே ஏத்துக்கிறாம போகுது, அதுதான் நான் சொல்ல வேண்டியது ஒண்ணு. அடுத்தபடியா கடவுள் பத்தி சில பேர் முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பையனா பேசிட்டு இருந்தான், புழு பூச்சிக்கெல்லாம் கடவுள் இல்ல, அது இல்ல அது இல்ல ஆறாத அறிவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவனோட அறிவு அவ்வளவுதான் நினைக்கிறேன். இப்போ வந்து கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின் போது இப்ப ஜஸ்ட் முன் ஒரு மேம் பேசிட்டு போனாங்க ஸ்டீவன் ஹாக்கிங் பத்தி. அவர் எழுதின பிளாக் ஹோல் அப்படின்ற புக்ல கடவுள் இருக்காரான்னு கேட்டதுக்கு கடவுள்ன்றவர் இல்ல. அவங்க யாருன்னா மக்கள் வந்து அவங்களோட அவங்க வசதிக்காக வச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு உண்மை. ஆனா இந்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? இல்லை. சில நேரங்களில் எப்பயுமே உண்மையில வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பக்குவம் நம்ம கிட்ட எங்கேயுமே இல்லை. அதை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கோகுல் பாண்டியன். ரூபினி, உங்க ஆடியோ இப்ப சரியாயிடுச்சுன்னா வாங்க. மிஸ் ரூபினி, மிஸ் ரூபினி, ஓகே, வி ஆர் மூவிங் டு தி நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட். ஸ்ருதி, மிஸ் ஸ்ருதி, மிஸ் ஸ்ருதி, ஆம் ஐ ஆடிபிள்? Yes, ma'am. You have to reply, no? Come join, yes, ma'am. It's your turn. It's your turn, come. வாங்க மா, வந்து பேசுங்க. ஸ்ருதி, இது இப்போ உங்க டர்ன் மா, நீங்க பேசணும். ஹலோ மேம், இஸ் இட் ஆடிபிள்? யா, நல்லா கேக்குது, வாங்க. உழைக்கும் வர்க்கத்தின் இருட்டை கழுவிய சூரியன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மொத்த வாழ்ந்த நாட்கள் 29 ஆண்டுகளே. திரையுலக ஆட்சி 6 ஆண்டுகளே. பாடல்களின் வரிசை வெறும் 57 தான். வாழ்நாளில் ஈட்டிய மொத்த பணம் 100,00,000. இதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சுவடு. மொழி, சிறப்பு, காதல், வீரம், பக்தி இதெல்லாம் பார்க்கல. வெறும் புரட்சி, பொது உடைமை, முற்போக்கு, பகுத்தறிவு. இதெந்த பாடல்களையே தன்னிடையே மாற்றி காட்டியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.
பாவேந்தர் பாரதிதாசன் முதல் கண்ணதாசன் வரை அனைவராலும் நேசிக்கப்பட்டவர் கல்யாண சுந்தரம் அவர்கள். தன்னுடைய எழுத்தைப் போலவே வாழ்ந்து முடித்தவர் கல்யாண சுந்தரம் அவர்கள். உழைக்கும் வர்க்கத்தின் ஆசைகளையும் ஆவேசத்தையும் ஆதங்கங்களையும் பாடல்களாக பாடியவர்தான் இவர். குறுகிய காலம் வாழ்ந்தாலும் மகாகவி பாரதியாருக்கு இணையாக சமூக அக்கறை மிகுந்தவர் இவர். பாமரன் மனதிலும் பதிய வைத்தான் இந்த பல்லவன். சமுதாய இருட்டை கழுவிய இந்த சூரியன் பாடல்கள் எல்லா காலங்களும் பொருந்தக்கூடிய ஒன்று. இவர் வந்து மூட நம்பிக்கை பற்றிய ஒரு கவிதை எழுதியுள்ளார். குழம்பிலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிழந்து வெம்பி விடாதே. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நம்மால் முயன்றவரை நாம் இயல வேண்டும். நன்றி, வணக்கம். Thank you, Ms. Shruti. Next participant, Mr. Ruben Prakash. Hello, ma'am. வணக்கம். பேசலாமுங்களா? கேக்குறீங்களா? பேசலாங்க. எல்லாருக்கும் வணக்கம். 1 minute sir. Ms. Rubini, நாங்க கூப்பிட்டுச்சு, நீங்க வராததுனால ஆடியோ செட்டிங் சரி பண்ணிக்கங்க. லாஸ்ட் டர்ன் உங்களுக்கு கொடுக்கப்படும். ரூபன் பிரகாஷ், நீங்க ஸ்டார்ட். வீடியோ ஆன் பண்ணுங்க. ரூபன் பிரகாஷ், எனக்கு வீடியோ வர மாட்டேங்குது மேம், எனக்கு ப்ராப்ளம் காட்டுது. முதல்லயே சொல்லிருந்தாங்க மேம். ஓகே ஓகே சரி. உறவு கொண்டு எல்லாமே வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து உறவு கொண்டு எல்லாமே வேண்டும். உருள் பெருந்தோருக்கு அச்சு அச்சாணி அன்னார் உடைத்து. இந்த குரல் கூட அர்த்தம் என்னன்னா, ஒரு சின்ன பொருள் எதையுமே நம்ம வந்து கேலியா பார்க்கக்கூடாது. அந்த சின்ன பொருள் கூட உனக்கு நாளைக்கு பெரிய உதவியா இருக்கும்னு சொல்றது தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எதுவுமே சின்ன பொருள்ல இருந்துதான் எல்லாம் வருதுன்றீங்க. ஆனா நம்ம எதை வந்து பெருசா நினைக்கிறதையும் சின்ன விஷயத்துல இருந்துதான் வருது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது எது செய்யறதா இருந்தாலும் மன உறுதியோடு செய்யணும். அதுபடி சொன்னபடி செய்யணும். அதுக்கப்புறம் அந்த நம்ம எண்றோமோ எண்ணி பார்க்குறோமோ அதை உடனே செய்யற மன உறுதி எல்லாருக்குமே வேண்டும். ஒரு சின்ன விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா அப்படின்றது பார்க்கவே கூடாது. அதையும் செஞ்சு காட்டி இருக்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. அதுக்கு சான்றா சொல்ல போனா கிரண் பீடியை சொல்லலாம். ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் இந்த கிரண் பீடி. அமிர்தசர மாநிலத்துல பிறந்தாங்க, பஞ்சாப்ல அமிர்தசர நகரத்துல பிறந்தவங்க இன்னைக்கு வந்து புதுச்சேரி மாநிலத்தோட ஆளுநரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட வளர்ச்சியோ நாளுக்கு நாள் உயருது. அது மட்டும் இல்லாம நம்ம குறிப்பா சொல்ல போனா நம்ம கோகுல் நண்பர் வந்து அழகா சொன்னாரு, என்னன்னா சோகம் தான் அழுதுகிட்டே இருப்போம், செகண்டு அதை அக்செப்ட் பண்ற இது இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சந்தோஷம் வந்தா அது வந்து உண்மையா இருக்காதுன்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அசிங்கத்தையோ வந்து தாங்கி கொண்டோ ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. இத வந்து அசிங்கத்தை மட்டும் பார்க்காம அசிங்கத்தையும் தாண்டி வெற்றியை நோக்கி போயிருந்தவங்களும் இருக்காங்க. நம்ம தினந்தோறும் நம்ம ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியை பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக வந்து வைகைப்பிடி வடிவேலு, அவர் வந்து படாத இதுவே கிடையாது. அசிங்கங்கள் தோல்விகள் அது இருந்தும் அதை தாண்டி ஜெயிச்சு இன்னைக்கு எல்லாரோட மீம் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு இதுவாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தினந்தோறும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அந்த அசிங்கத்தையும் தாண்டி ஜெயிக்கிறவங்க தான் ஒரு அற்புதமான இதுன்னு சொல்லலாம். அடுத்ததா நான் ஜியு போப் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, அதே தான் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, டிஸ்பைட் நாட் மென் ஆஃப் மோடஸ்ட் பியரிங் லுக் நாட் அட் ஃபார்ம் பட் வாட் மென் ஆர் ஃபார் சம் தேர் லைஃப் ஹை ஃபங்க்ஷன் ஷேரிங் லைக் லிஞ்ச் பிஞ்ச் ஆஃப் தே மைட்டி கார். அதே தான் சொல்கிறாரு. இன்னும் சிம்பிளான அழகான எளிமையாக சொல்ல போனால், இது வந்து சிறு துரும்பும் பல்குத்தவதும் ஓட பழமொழியோட இது தாங்க இந்த குரல். அதனால எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா, சின்ன விஷயம்ன்றதை இக்னோர் பண்ணாதீங்க. அந்த விஷயமோ உங்களுக்கு நாளைக்கு பெரிய உதவியா இருக்கும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Rupan. Next in line is Madhumita. Mama, my... Yeah, you're audible, Madhumita. Miss Madhumita. மதுமிதா, நீங்க பேசலாம். மிஸ் மதுமிதா, இப்போ கேக்குதா? ஆ, கேக்குதுமா. யா, ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு இன்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கைவினை கரவேல்.
கைவினை கரவேல் இதற்கு மீனிங் என்னன்னா உனக்கு தெரிந்த கைத்தொழிலை மற்றவர்களுக்கு ஒளியாமை செய். அப்படின்னா இப்போ எப்படி சொல்றது, இப்போ சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தொழில் கற்று வச்சிருப்பாங்க. எப்படி சொல்றது, அவங்க சில பேர் நல்லா வரைவாங்க, சில பேர் நல்லா ஆடுவாங்க பாடுவாங்க. பட் இதெல்லாமே வந்து வாங்க. அம்மா உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்குமா? நீங்க பேசுனது புரியல. ஒன் மினிட் மேம். மேம் இப்ப கேக்குதா? ஏமா கேக்குதுமா? நம் கற்ற கல்விதான் ஒருவருக்கு உயர்ந்ததுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அது நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க நம்ம கிட்ட வந்து பெருகிட்டே தான் இருக்கும், குறையாது. நம்ம என்னதான் வந்து என்னதான் நமக்கு ஒரு தெரிஞ்சிருந்தாலும் அதை நம்ம இன்னொருவருக்கு சொல்லி கொடுக்காம நம்மளே செல்ஃபிஷா, ஐயோ இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்தா இத அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களோ, நம்ம கீழே போயிடுவோமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா யாராலையும் முன்னேற முடியாது. நம்ம என்னதான் உயரத்துல இருந்தாலும் எல்லாரோட ஒரு கண்ணோட்டத்துல நம்ம கீழே தான் இருப்போம். கைவினை கரவேலோட இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பாக்கலாம், யூடியூப் சேனல் எடுத்துக்கலாம். யூடியூப் சேனல்ல நம்மளுக்கு என்னதான் எப்படி சொல்றது, போனே நோண்ட தெரியாத இருந்தாங்களா கூட இந்த யூடியூப் சேனல்ல சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் நம்மளுக்கு தெரியாத விஷயம் நிறைய கத்து தராங்க. சமையலா இருக்கட்டும், இல்ல ஒரு ட்ரெஸ் ஹார்ட்டா இருக்கட்டும், இல்ல காஸ்மெட்டிக்ஸ், வாட் எவர் இட் இஸ், எதுவா இருந்தாலும் அவங்க சொல்லி தராங்க. அதுதான் வந்து பாரதியம்மா அழகா சொல்லியிருக்காரு, கைத்தொழிலே ஒன்று கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒற்றுக்கொள் என்று. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா நாம அதை கத்துக்கிட்டதே வேஸ்ட் அப்படின்னு பாரதியார் சொல்ல வராரு. தேங்க்யூ மேம். தேங்க்யூமா மேம். சம் நெட்வொர்க் இஷ்யூ இன் மை சைட் மேம். யா ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் மா. தேர் இஸ் சம் வி குடன்ட் ஹியர் யூ ப்ராப்பர்லி. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஆன் லைன் இஸ் சி பாலாஜி. மிஸ்டர் பாலாஜி, Mr. Balaji, are you there? Yes, ma'am. Yeah. Am I audible, ma'am? Yeah. One second, ma'am. I will on my video, ma'am. Yeah. Hello? Yeah, you are visible and audible. Yeah, you're visible and audible, sir. You can speak. Good evening, one and all present here. Myself Balaji, and I am going to speak about the topic on when in Rome do as the Romans do. What it means. When you are visiting a new place, follow your local custom and acts as people acting in that place. But if the customs and the rituals is wrong in that place, what shall I do? What we have to do? The three person I'm going to mention here, they made a change in the era of history in India as well as in the world. First, the Rajaram Mohan Rai, who stood up the evil of social custom in the sati, the abolition of sati. He made a wonderful contribution to the women's society. If he not against that society, we couldn't change that rituals. So think. And then I'm going to say about Mahatma Gandhi. A common man traveling in a train for his business purpose, even though he having a proper document and ticket, but he thrown out by the Peter Maritzburg railway station because he's a black. His racism in British period is phenomenally over in that British period. So the man who down as a common man and stood up as Mahatma, and he also made a contribution to the major part of the independence struggle. Even we could study as Gandhian era of independence struggle. And finally,
I'm going to mention about Ivera Periyar. He is also made a wonderful tribute to and its career to women's. Because of that only, he called as a Vaikam Veerar. In the Kanyakumari and the Trivankur Empire, they made an enormous tax on the women, those wearing the above dress. That means the upper half of the body should be visual to the persons. It's what a disgusting thing, but he stood against it. That's why he called as a Vaikam Veerar. And I am going to say about one thing. If your company is wrong and bad, you should stand out of that. Then only you should be good. Otherwise, you will mingle with that person and you also make a bad person. Even a single drop of poison is deadly to the body. Likewise, I believe in karma and destination. Why? What you reap, what you sow, you reap. Balaji, time is up. Okay. Thank you. Thank you, ma'am. Next participant. Thank you, Balaji, sir. Next participant, Inba Sriram. Inba Sriram, are you ready? Yeah, you can come. Can you open your mic, video? அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஸ்டேட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் அதன் நிர்வாகிகளுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தன் மகன் பிறந்திருக்கிறான் என்ற செய்தியை கேட்டவுடன் அடையும் ஒரு தாய் அடையும் மகிழ்ச்சியை விட தன் மகன் சான்றோர்களின் சபையில் சான்றோன் என்று கூறப்படும் மகிழ்ச்சிதான் பெருமிதம் என்று திருவள்ளுவர் ஈன்ற பொழுதின் பெரியோருக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குறள் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி ஜனவரி ஆண்டுதோறும் ஜனவரி 12 தேதி தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் விவேகானந்தர் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் விவேகானந்தரின் வெற்றிக்கு பின் தன் தாயே உள்ளார். விவேகானந்தர் நரேந்திர ரத்தா என்று அழைக்கப்படுவார். இவர் அண்டை நாடுகளில் சென்று ஆன்மீக செய்திகளை கூறும்பொழுது தன் தாய் அவரை ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து அனுப்பிவிடுவார். அதன் பிறகு ஜனவரி 30 தேதி தியாகிகள் தினம் என்று காந்தியடிகளால் கொண்டாடப்படுகிறது. காந்தியடிகள் இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படும் காரணத்தினாலும் அவரின் தாயின் வெற்றி தான் உள்ளது என்று கூறுகிறேன். ஜூலை 15 தேதி அதாவது நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாள் என்று கொண்டாடப்படுகிறது. இதன் காரணமாக விளங்கும் கர்ம வீரர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் காமராஜர் தன் தாயின் வழி தன் தாயின் சொல்லை கேட்டுதான் பெரும் சான்றோராய் விளங்கினார். செப்டம்பர் 5 தேதி ஆசிரியர் தினம் தந்த தத்துவ பேராசிரியரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன் தாயின் சொல்லை கேட்டு பெருந்தலைவரானார். அக்டோபர் 15 தேதி உலக மாணவர்கள் தினம் தந்த கனவுக்கான சொன்ன அப்துல் கலாமின் பிறந்த நாள் அது. அப்துல் கலாம் சிறு வயதில் பல கஷ்டங்கள் பெற்றாலும் அவர் தன் தாயின் சொல்லை கேட்டுதான் இந்தியாவின் குடியரசு தலைவராக பொறுப்பேற்றார். அது மட்டுமா இல்லை, சிறு வயதில் பல ஞானிகள் பல இளைஞர்கள் பள்ளியை விட்டு விரட்டப்பட்டனர். ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட கருதப்படாமல் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். இதற்கு பின்னும் தன் தாயே உள்ளார். அது மட்டுமா 1906 ஆண்டு இந்தியாவின் சுதந்திரத்தில் பெரிய பங்களித்த ஞான பிரகாசம் என்று அழைக்கப்படும் சிவஞானி தமிழகமும் மாநிலமும் பிரியும் போது சென்னை தான் தமிழகத்தின் மாநிலமாக இருக்க வேண்டும் என்று தன்
தன் உயிரை கொடுக்க நேரிட்டார். அது மட்டுமின்றி நேற்று நமது ஸ்டேட் கேரியர் கைடன்ஸ் சென்டருக்கு வருகை தந்த நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள் கூட ஒரு டிஸ்லெக்ஸியா ஸ்டூடெண்ட் என்றார். அவரும் பள்ளியை விட்டு டிராப் அவுட் ஆனார். ஆனால் அதை சற்றும் தெரிந்து கொள்ளாமல் பிரைவேட்டில் அவர் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்து தன் தாயின் பேச்சை கேட்டு நம்மூன் ஐஆர்எஸ் ஆபீசராக வந்து நிற்கிறார். ஆம், இறுதியிலே கண்ணதாசன் எழுதிய பாடல் இதோ. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் பெரும் மாலைகள் விட வேண்டும் என்று கண்ணதாசன் பாடலிலும், நீன்ற பொழுதில் பெரியவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று திருவள்ளுவரின் கூறிலும், தன் மகனையும் தாயையும் கூறி தன் மகனும் தாயிடம் சிறப்பை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you Inba Sriram for a wonderful speech. Next online is Mr. Damodaran, are you online? Damodaran sir, line la irkeengla? தாமோதரன், நீங்க மைக் ஆன் பண்ணி இப்ப பேசலாம். இது உங்களுக்கான மைக் ஆன் பண்ணி பேசலாம். ஹலோ, வந்துட்டாங்க சார். யா, யூ கேன் ஸ்டார்ட். ஆடியோ கிளியரா இல்ல சார்? ஆடியோ கிளியரா இல்ல? ஒரு நிமிஷம் மேடம். யா, கேக்குதா மேடம்? யா, இப்ப கேக்குது சார். மேடம் பேசலாமா? மேடம், யூ கேன் ஸ்டார்ட் சார், பண்ணுங்க சார், பேசலாம் சார். அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை உறுதாக்குகிறேன். உலக சர்வாதிகாரி ஹிட்லர் நம் அனைவரும் அறிந்ததே. உலக சர்வாதிகாரி ஹிட்லரால் உலக போர் முன்னெடுக்கப்பட்ட போது லண்டனோட போர் புரியும் இங்கிலாந்து அப்போதைய அன்றைய நாளின் வல்லாதிக்கமான வல்லரசான இங்கிலாந்தோட போர் புரிய நேர்ந்தது. அப்போது ஹிட்லர் விட்ட அறிக்கோள் என்ன தெரியுமா? இங்கிலாந்து நகரத்தில் ஒரு வீடு கூட இருக்கக்கூடாது, ஒரு வெள்ளையன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது, அனைவரும் தவிடுபொடி ஆக்கிவிடுங்கள், அனைவரும் சூடு சாம்பலாக்கி விடுங்கள், ஆனால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திடம் கை வைக்காதீர்கள் என்றார். இந்த முழக்கத்தை கேட்டு ஹிட்லர் கீழே இருந்த அனைவரும் வியந்து போனார். ஹிட்லரின் ஆலோசகர் கேட்டபோது அவர் ஹிட்லர் அளித்த பதில் என்ன தெரியுமா? நாம் வந்து அரசியல் ரீதியாகவும் எல்லை ரீதியாகவும் தான் போராடுகிறோம், ஒரு பல்கலைக்கழகத்தை அளிப்பதன் மூலம் அடுத்த தலைமுறையே வீணாகிவிடும் என்று உலக சர்வாதிகாரியாக சுட்டிக்காட்டப்படும் ஹிட்லர் கூட கல்விக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார். இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, கேடில் வெளிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும், எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தாலும், கல்விதான் ஒருவனுக்கு உண்மையான செல்வம், கல்விதான் ஒருவனுக்கு உண்மையான ஆயுதம். இன்றைய உலக நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமும் சாத்தியப்பட்டது கல்வியால் மட்டுமே. அந்த கல்வியால் தான் தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தின் வரைபடத்தில் இல்லாத ஒரு ஊரில் தாலுகா அடிப்படையில் கூட வராத ஒரு சின்ன பேருந்து வசதி கூட இல்லாத ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்த ஒரு இளைஞனை தான் இன்று உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதற்கு காரணம் கல்வி. கல்விதான் ஆயுதம். சிலர் சொல்லுவார்கள், வேலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம், என்ன வேணுமானாலும் பிழைத்துக் கொள்ளலாம், உலகத்தில் பிழைப்பதற்கு வழியா இல்லை என்று. அந்த மூடர்களின் வாயை எதை கொண்டு அடிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் கல்வியால் மட்டுமே இங்கு எல்லாமும் சாத்தியப்பட்டது. கல்வியால் தான் இங்கு அனைத்தும் முன்னேறியது. கல்வியால் தான் இங்கு எல்லாமும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னால் தலைமுறையினருக்கு கிடைக்காத அரிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்துள்ளது. கல்வியால் மட்டுமே இங்கு அனைத்தும் சாத்தியம். இன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என வள்ளுவர் கூறுவது நம் அனைவரும் அறிந்தது. ஒரு தாய் தன் மகனை ஈன்றெடுக்கும் போது அடைந்த சுகத்தை விட, சந்தோஷத்தை விட, ஆனந்தத்தை விட நாலு பேர் முன்னிலையில் அவன் சான்றோன் என கூறும் போதுதான் அவள் தன் பிறவி பலனை அடைவதாக வள்ளுவர் கூறுகிறார். கல்வி தொட்டனை தூரும் மணக்கிணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. நீர்ப்பாங்கான இடத்தில் நீர் ஊற்று தோண்டும் போது நீர் வந்து கொண்டே இருக்கும். அது கூட படிக்க கல்வி
கல்வியை கற்க கற்க அறிவு ஓடிக்கொண்டே இருக்கும். ஒருவன் ஒருவன் உடலை நீங்கள் ஆயிரம் துண்டாக வெட்டலாம், ஆனால் அவனுக்குள் இருக்கும் கல்வி உங்களால் உங்களால் எதுவும் செய்துவிட முடியாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக யாரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அவரை பற்றி என்ன தனிமன விமர்சனம் கூட வைத்து விடலாம், ஆனால் அவர் உள்ளிருக்கும் கல்வியையோ அறிவையோ யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. உங்களுக்கு இன்னொரு சிறிய ஒரு விளக்கம் தர முற்படுகிறேன். கல்வியின் முக்கியத்துவத்தை கூற முற்படுகிறேன். சாவித்ரி பாய் புலே என்ற பெண்ணை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் அவர்தான். அவர் தினமும் வேலைக்கு போகும்போது இரண்டு சேலைகள் எடுத்து, ஒரு சேலையை கட்டிக்கொண்டு இன்னொரு சேலையை பையில் எடுத்து செல்வார். ஏனெனில் அவர் வந்து படிக்கக்கூடாது. அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண்களின் விடுதலைக்காகவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பெண்களின் கல்விக்காகவும் போராடி சுயமாக ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி வந்தார். அவர் சென்று கல்வி கற்றுக் கொடுக்க கூடாது என்பதற்காக அவரின் ஆடையின் மீது சார் நெட்வொர்க் இஷ்யூஸ். இன்னொரு உடையை மாற்றிக்கொள்வார். அவர்தான் சாவித்ரி பாய் பூலே. அப்படி கல்வியின் முக்கியத்துவத்தை பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களும் பயன்படுத்தி வந்துள்ளனர். இளையநீர் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல் கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன்வால் பார்க்கும் என்பது பாரதியார் கூட்டிய கூற்று. அறியாமை அறிவில்லாத செயல்கள் மூலமாக சமூகம் பின்னோக்கி செல்வதை நாம் தடுத்து நிறுத்தியாக வேண்டும். கல்வியால் இங்கு எல்லாமும் சாத்தியம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you sir. Next on line is Mr. Prabhakaran. Mr. Prabhakaran? Am I audible? கேக்குதுங்களா மேடம்? ஹலோ. Yeah sir, கேக்குது sir. மேடம் நான் ஆடியோ கண்டென்ட் பண்றேன் மேம், வீடியோ சரியா நெட்வொர்க் வர மாட்டேங்குது. சரி சார், யூ கேன் ஸ்டார்ட் நவ. யா, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், முயுமணி பூனுக்கு பூன் வேண்டா, யாரோ அழகுக்கு அழகு செய்வார். இந்த பாடல் வரிகளானது நீதி நெறி விளக்கத்தில் குமர ஒருவர் அழகாக தெரிவித்துள்ளார். அதாவது கல்வியே ஒருவருக்கு அழகு என்பதை இதன் மூலமாக அவர் தெரிவித்துள்ளார். கற்றவருக்கு கல்வி அழகு, அவர்கள் வேறு அணிகலன்களை அணிய வேண்டாம். அதாவது கற்றவர்கள் மேலும் அணிகலன்களை அணிவது அழகுபடுத்தப்பட்ட அணிகலன்களை மேலும் அழகுபடுத்தப்படுவது போன்று ஒன்றாகும். வாரிவிடப்பட்ட கூந்தலும் நன்கு உடுத்தப்பட்ட உடையும் ஒப்பனைக்காக முகத்தில் பூசப்பட்ட மஞ்சள் ஒருவருக்கு அழகு அல்ல. அதாவது அழகை யாரும் அழகுபடுத்த விரும்ப மாட்டார்கள். அதுபோல கல்வி கற்றவர்களுக்கு எந்த அணிகலன்களும் அணிய தேவையில்லை. அதுபோல கல்வி கற்றவர்கள் அணிகலன்கள் அணிவது அழகுபடுத்தப்பட்ட அணிகலன்களை மேலும் அழகுபடுத்தி உடுத்துவது போன்றதாகும். கல்வியானது ஒருவருக்கு கற்கும் போது துன்பத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் போக போக பெரும் மகிழ்வினை அவர்களுக்குள் ஏற்படுத்தும். கல்வியானது ஒருவருக்கு மூடதனத்தை அழிக்கும், விவேகத்தை விசாலப்படுத்தும். அதனால் அந்த அழகிய கல்வியானது ஒருவருக்கு உள்ளத்தால் நல்லவராயும் நடுநிலை தவறாத வழியே செலுத்தும். கல்வியே ஒருவருக்கு சிறந்த அழகூட்டும் ஒரு அணிகலன். ஒப்பனை அழகு அல்ல, கல்வியே அழகு. அந்த கல்விதான் ஒரு உண்மையான அழகு. அப்படிப்பட்ட அந்த கல்வியில் ஒரு எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கல்வியை ஏற்படுத்த வேண்டும் என்றால், ஒழுக்கத்துடன் கூடிய நல்லவர்களாக வாழ எது வழிகாட்டுகின்றதோ அந்த கல்வியே ஒரு அழகான ஒரு கல்வி. ஒழுக்கம் இல்லாதவன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், பட்டங்கள் பல அவன் பெற்றிருந்தாலும், உலகம் அவனை போற்றாது. எடுத்துக்காட்டாக ராவணன் ஒரு பெரிய கல்விமான் தான், ஆனால் அவர் நாரத முனிக்கு ஏற்ப நயம்பட உரைத்த வன்மை கொண்டவன் ராவணன் என்று சொல்கிறார்கள். அவனிடம் அறிவு இருந்தது, ஒழுக்கம் இருந்தது. ஒழுக்கமில்லா கல்வியால் பயனில்லை, நடுநிலை பெறாதவராக இருக்க வேண்டும். இரண்டையும் தரும் ஒழுக்கமும் நடுநிலைமையும் தருகின்ற அந்த கல்வியே ஒருவனுக்கு மிகவும் அழகு. கல்வியை போன்ற ஒரு துணை எதுவுமே இல்லை. ஏனென்றால்
எத்தகைய துன்பம் வந்தாலும் அதனை எதிர்த்து நின்று வெல்வதற்குரிய ஒரு ஆற்றலை கொடுப்பது கல்விதான். எதிரிகளாலும் அழிக்க முடியாத ஒரு செல்வம் ஒன்று இருக்குமேனால் அந்த அது கல்வி என்ற ஒரு செல்வம் மட்டுமே. கல்வியானது நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஒரு ஆயுதம் போன்றது. அத்தகைய கல்வியானது நமக்கு அழகு 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 என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Miss Rubini? Yeah. Ma'am. Miss Rubini, ninga pesalama? Yes, ma'am. Yes, ma'am. Hello, ma'am. Yaar, ma'am? Unga peer solunga. Ma'am, I am not, I am not participated. My name is not called, ma'am. Unga peer, ma'am? Unga peer, ma'am? Srimathi Murugan, ma'am. Yeah, enakku vandha list la illa, ma'am. Next, ninga pesalama. Next, ninga pesalama. Okay, ma'am. Okay. மிஸ் ரூபினி நீங்க பேசுங்க. அம்மா, ஸ்ரீமதி முருகனுக்கு என்ன டாபிக்? ஸ்ரீமதி முருகன் நீங்க சொல்லுங்க. ஸ்ரீமதி முருகன் நீங்க சொல்லுங்க. உருவு கண்டு எல்லாமே மேம். உருவு கண்டு எல்லாமே வேண்டுமா? உருவு கண்டு எல்லாமே வேண்டுமா? அது வந்து அவங்க எடுக்கவே இல்லையே. அவங்களா எடுத்துட்டாங்களா டாபிக்? இல்ல என்னமா? நீங்க தான் கொடுத்தீங்க மேம். நீங்க தான் கொடுத்தீங்க மேம். நான் தான் கொடுத்தேன். சரி சரி, வெரி குட் வெரி குட். எனக்கு வந்து லிஸ்ட்ல இல்ல மேம். Ma'am, I messaged also. Yeah, I know, ma'am. I know. எனக்கு வந்து லிஸ்ட்ல இல்ல. எனக்கு வந்து லிஸ்ட்ல இல்ல. மிஸ் ரூபினி, can you start? Can you start? ரூபினி இல்ல, ஸ்ரீமதி வேற பேரு. Ma'am, I posted in the chat box. Ma'am, I posted in the chat box. Sorry, okay, go ahead. Sorry, okay, go ahead. Okay, ma'am, go ahead. Shall I start, ma'am? 1 minute. One minute. I request the participants to mute the mic. Ma'am, இப்போ ரூபினி பேசுறாங்க, நெக்ஸ்ட் ஸ்ரீமதி முருகன் பேசுறாங்க மேம். மேம், can I speak? ஸ்ரீமதி முருகன் ரூபினி கூப்பிட்டுட்டு அவங்க லைன்ல இருக்காங்க, நெக்ஸ்ட் நீங்க பேசுங்க. மேம், யா ரூபினி, யூ கேன் ஸ்பீக். மிஸ் ரூபினி, மிஸ் ரூபினி, this is Rubini ma'am. பேசுங்கமா. மேம், நான் பேசுறேன், நடுவுல யாரோ மைக் ஆன் பண்ணிடுறாங்க. மை கால் இஸ் இன்டரப்டட் மேம். ஓகே, நீங்க பேசுங்கமா, இப்ப பேசுங்க. ரூபினி, யூ ஆர் நாட் ஆடிபிள் மா. நீங்களே மைக் ஆஃப் பண்றீங்க, ஆன் பண்றீங்க. இட்ஸ் விசிபிள் டு அஸ் நவ. ரூபினி, நீங்க பேசுறது எதுவுமே கேக்கல. ரூபினி, நான் பேசும்போது மதுமிதான ஒருத்தவங்க மைக் ஆன் பண்றதனால நான் பேசுறது. சரிமா, இனிமே யாரும் பண்ண மாட்டாங்க. நான் மியூட் பண்ணிடுறேன் எல்லாரையும். நீங்க உங்க மைக்க மட்டும் அன்மியூட் பண்ணி பேசுங்க. நீங்க உங்க மைக்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பது நான், ரூபினி. முதலில் என் உரையை நான் ரூபினி, யூ ஆர் நாட் ஆடிபிள் மா. ரூபினி, 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 உங்களுக்கு ஆடியோ கிளியராவே இல்ல. உங்க மைக் ஓபனதா இருக்கு, யாரும் இன்டரப்ட் பண்ணல. நீங்க பேசுறது கேக்க மேம். ஹலோ, பேசுங்கமா. பிரபாகரன் சார், can you announce again? Her mic is open only, no one is interrupting.
ரூபினி நீங்க பேசல, நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது. நீங்க மைக்க மட்டும் ப்ளூ கலர் மார்க் வந்துச்சு அப்படின்னா நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க. நெட்வொர்க் இஸ் நாட் ப்ராப்பர் சார். ஓகே மேம், நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாமா மேம்? யா ஸ்ரீமதி முருகன், யூ கேன் கம் மா. பார்ட்டிசிபென்ட்ஸ் உன்ன வேற யாராவது விட்டு போய் சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஸ்ரீமதி முருகன், யூ கேன் ஸ்ரீமதி முருகன், யூ கேன் ஸ்டார்ட். ஓகே மேம். நான் ஸ்ரீமதி முருகன், அன்னை வேளாங்கண்ணி மகளிர் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு கணிதவியல் பயின்று வருகிறேன். என்னுடைய தலைப்பு உறவு கண்டு எல்லாமே உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி என்னார் உடைத்து. இதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு கூற போகிறேன். ஒரு ஊரில் ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுடைய கனவே பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்பதுதான். ஒரு முறை அவள் பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் தீவிரவாதிகள் அவளை துப்பாக்கியால் சிதைத்தார்கள். அவள் வேறு யாரும் இல்லை, நம் அனைவரும் தெரிந்த மலாலா. ஆம், மலாலா. அவள் ஒரு சிறிய பெண் இருந்தாலும் அவளால் இவ்வுலகில் ஏற்பட்ட மாற்றங்களோ பெரிது. ஒரு சிறிய அச்சாணி எவ்வாறு ஒரு பெருந்தேர் செல்ல உதவுகிறதோ அது போல ஒரு சிறிய பெண்ணாக இருந்தாலும் அவளால் இந்த உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் பல. அவள் சிறியவளாக இருந்தாலும் அவளால் இன்று பாகிஸ்தானில் பல மாணவிகள் பயில வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவள் கூறிய ஒரு வார்த்தை, ஒரு புத்தகம், ஒரு பேனா இந்த உலகத்தை மாற்றிவிடும். ஒரு புத்தகம் சிறிய கருவிதான், ஒரு பேனா அதைவிடும் சிறிய கருவிதான். இவற்றால் இவ்வுலகத்தையே மாற்ற முடிகிறது. அதனால் ஒரு சிறிய அச்சாணியாக இருந்தாலும் அதை எண்ணி அதை சிறியதாக நாம் எண்ணக்கூடாது. எனவே சிறிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆற்றும் செயல்கள் அவர்கள் உதவும் அவர்கள் உதவிகளும் பெரியதாக இருக்கும். எனவே உருவு கண்டு எல்லாமே மிக கொடுமையான விஷயமாகும். நன்றி. தேங்க்யூ ஸ்ரீமதி முருகன். தேங்க்யூ ஸ்ரீமதி முருகன். பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். யார் பேரா விட்டு போயிடுச்சுன்னா மைக் ஓபன் பண்ணி பேசுங்க. ரெஸ்பெக்டட் ஜட்ஜஸ், ரெஸ்பெக்டட் ஜட்ஜஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு wait, I will come back again for the results. Thank you. முடிஞ்சிருச்சா? அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனை கொடுப்போம். பாவம் காலையிலேயே ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அமித் திஸ் பேண்டமிக் திஸ் கேர்ள் ஹஸ் பீன் ட்ரைங் சின்ஸ் மார்னிங். ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வேற ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் பாருங்க. அவங்கள வந்து ரெக்கார்ட் பண்ணி கூட 3 minutes ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிவிட சொல்லுங்க ஆடியோவா. லெட் அஸ் ரிவ்யூ தட் ஆல்சோ. ஃபார் த டைம் பீயிங் நம்ம மீதி இருக்கவங்களை அசஸ் பண்ணிடுவோம். அவங்க பின்னாடி கொடுக்கறதுனாலையும் இந்த டைம்ல அவங்களுக்கு சரியா வராதனாலையும் அவங்க அப்படி பெஸ்டா பண்ணாங்கன்னா நம்ம அவங்கள பின்னாடி கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கான பிரைசஸ நாளைக்கு காலையில நாங்க அனௌன்ஸ் பண்ணிடலாமா? இப்ப அனௌன்ஸ் பண்ணிடலாமா? இப்பவே பண்ணிடலாம். ஒரு 20 minutes இதுக்கான பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறோம். நாங்க அசஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்ப தலாலாமோட ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு, எப்பவுமே வந்து பை ஸ்பீக்கிங் யூ ஒன்லி ரிப்பீட் வாட் யூ ஆல்ரெடி நோ, பட் பை லிசனிங் யூ மே நோ, யூ மே கம் டு நோ சம்திங் வெரி நியூ விச் இஸ் நாட் நோன் டு யூ டில் நவ். அதனால வந்து நம்ம பேசுறது மூலமா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்போம்.
கேட்கறது மூலமா நம்ம புதுசான விஷயங்களை கத்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தலையிலாமா ஸ்பிரிச்சுவல் குரு. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை நாங்க கத்துக்கிட்டோம் பை திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஆஃபீஸ் ரொட்டீனா வந்து ஒரு ஃபைல் பாக்குற வேலை இல்லாம we had a good opportunity to listen to you guys. It is very wonderful. எங்களுக்கு ரொம்ப ஒரு rejuvenating ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க கூடியதா இருந்தது இந்த ப்ரோக்ராம். நிறைய புது புது விஷயங்கள் எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்பிரிட் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கா வந்து இந்த மாதிரி பங்கெடுத்துக்கிறீங்களோ இதே போல வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் வந்து நம்மளால முடியும் நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லா விஷயத்திலையும் நீங்க முன்னெடுத்து செய்யணும். யூ ஷுட் லீட் அந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து உங்களை வந்து என்ன பண்ணி வைக்கும் உங்களுக்கு சக்சஸ் கொண்டு போய் விடு சக்சஸ் வந்து கொண்டு போய் விடும். அதுதான் வந்து திருவள்ளுவர் மிக அழகா சொல்லியிருப்பாரு தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தான் தெய்வத்தை கூலி தரும். அது தெய்வத்தால் ஆகாததுன்னு ஒரு விஷயம் கிடையாது முயற்சியோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுக்காக அவ்வளவு பெரிய வார்த்தையை வந்து அவர் அப்படி சொல்லி சொல்லியிருப்பாரு. நீங்க விதியே வந்து தோத்து போகணும் இருந்தா கூட உங்களோட முயற்சி உங்களால ஜெயிக்க வைக்கும். நீங்க விதியே வந்து நீங்க தோத்து போகணும்னு சொல்லி இருந்தா கூட என்ன செய்யும் உங்களோட முயற்சி வந்து ஊழையும் உப்பக்கம் காண்பார் ஓய்வின்றி தாழாது உணற்றுபவர். ஊழ் வந்து நீங்க விதி வந்து நீங்க தோத்து போகணும் இருந்தா கூட நீங்க ஓயாது உழைக்கிறது மூலமா அந்த விதியை தோக்கடிச்சு நீங்க ஜெயிச்சு காமிக்கலாம் அப்படிங்கறது வள்ளுவர் வாக்கு. ஐ அப்ரிசியேட் ஐ ரியலி சின்சியர்லி அப்ரிசியேட் ஃப்ரம் த வெரி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் யூ ஹவ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். நம்ம பிரைஸ் வந்து ஒரு நாலு பேருக்கு தான் கொடுக்க முடியும் நாலு பேர் ஒரு 3+1 கொடுக்க போறோம் நம்ம. பட் இட் டசன்ட் மீன் தட் த அதர்ஸ் ஹவ் நாட் டன் தியர் பெஸ்ட். அதை அதுக்காக அப்துல் கலாமோட ஒரு மிகப்பெரிய இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க திஸ் இஸ் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ குட் நாட் கெட் பிரைஸ். ஸோ அப்துல் கலாம் வந்து பைலட்டுக்கு தான் முதல்ல இன்டர்வியூ போயிருப்பாரு பைலட் கிடைக்கல அவருக்கு பைலட் கிடைக்காதனால்தான் ஹி ஹேப்பன் டு பிகம் அ சயின்டிஸ்ட் தென் ஹி ஹேப்பன் டு பிகம் தி பிரசிடென்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஒருவேளை பைலட் இன்டர்வியூல வந்து அவருக்கு ரெண்டு மார்க்ல கிடைக்காம போனது கிடைச்சிருந்தா என்ன வாய்ந்திருப்பாரு இந்நேரம் ஒரு கமர்ஷியல் பைலட்டா தான் இருந்திருப்பாரு. ஸோ அதனால இந்த இதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கலன்னா யூ டிசர்வ் சம்திங் பெட்டர் தன் திஸ் அர்த்தம். அதனால யாரும் மனசு வந்து போகாதீங்க. பட் அட் த சேம் டைம் வி அப்ரிஷியேட் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு வின் த பிரைஸ் அவங்களும் தே ஹவ் டன் தியர் பெஸ்ட் வித் இன் அ ஷார்ட் டைம் ஒரு 5 minutes குள்ள நீங்க இந்த மாதிரி ஒரு பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ணி யூ கம் அவுட் வித் யுவர் பெஸ்ட் திஸ் இஸ் ரியலி வெரி 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 அப்ரிஷியபிள் அண்ட் வி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் விஷ் ஈச் ஒன் ஆஃப் யூ டு கம் அவுட் வித் ஃப்ளைங் கலர்ஸ் இன் லைஃப் அண்ட் விஷ் யூ விஷ் யுவர் லைஃப் டு பிகம் அ கிராண்ட் சக்சஸ் அண்ட் பி அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ் ரைட். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ சோ மச் கைஸ் தேங்க் யூ வி வில் அனௌன்ஸ் தி பிரைஸ் இன் another 20 minutes வெயிட் ஃபார் தட் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ. We request the participants to wait. Thank you. Prabhakar sir, over to you. Okay, ma'am. 1 minute, sir. Participants, yaar yaar idhila vandha talk show la vandhingalo, marakkama unga name, phone number, competition per. In the morning la irundha ella events ku podaati ipa potrunga. And adha announcement is நேத்திக்கு வெபினார் இன்னைக்கு இருந்த வெபினார் நாளைக்கு நடக்க போற எல்லா வெபினாருக்கும் வி ஆர் ப்ரொவைடிங் இ சர்டிபிகேட் அதோட லிங்க்ஸ் கொடுக்கப்படும். ஒரு நாளைக்கு 100 சர்டிபிகேட் தான் லிமிட். நேத்திக்கே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் காப்பி ஆல் த லிங்க்ஸ் லிங்க் வந்து ஒரு வாரத்துக்கு ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ தட் ஐ ரிக்வஸ்ட் யூ டு ட்ரை லேட்டர் தேங்க்யூ. பிரபாகர் சார் யூ கேன் ரிப்பீட் தி ஸ்டேட்மெண்ட் அகெயின் தேங்க்யூ. ஸோ டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்கள் இங்கே கலந்துக்கிற எல்லா வெபினார் சீரீஸுக்குமே உங்களுக்கு இ சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அதுக்கான லிங்க் உங்களுக்கு சாட் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் ஒரு நாளைக்கு 100 நபர்களுக்கு மட்டுமே அந்த இ சர்டிஃபிகேட் சென்று சேரும். மீதம் இருக்கவர்கள் அடுத்த நாள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே 900 மேற்பட்ட நபர்கள் வந்து இ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கனால கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ இந்த இ சர்டிஃபிகேட் ஒரு 2 வாரங்களுக்கு உங்களுக்கு ஓப்பன்லேயே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கு ஒரு கால் கிடைக்கல அப்படின்னா நாளை மறுநாள் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமா இ சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். சோ நீங்க மாநில தொழில்நெறி வழிகாட்டுதல் மற்றும் தேசிய திறன் வார விழாவிற்கு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று காலை முதல் மாலை வரை போட்டி நிறைந்த நாளாக இன்று நாம் பார்க்க முடிந்தது. பேச்சு போட்டியில் தொடங்கிய நமது தினம் குவிஸ் காம்படிஷன் மற்றும் டாக் ஷோவில் இப்பொழுது வந்து நிற்கின்றோம். இதற்கான முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு வெளியிட இருக்கின்றது. இணைப்பில் இருப்பவர்கள் இணைப்பிலேயே காத்திருங்கள். உங்களுடைய முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கின்றோம். மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் நாளை ஒரு தினம் நடக்க இருக்கின்றது. நாளை இறுதி நாளான இந்த விழாவிற்கு அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் யாரையும் இருப்பின் அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை பற்றிய செய்திகளை பரப்புங்கள். இதை பற்றின தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பேஜஸ்ல அடுத்து அப்கமிங் வெபினார் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பி வைப்போம்.
எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஏதோ ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறதுக்கு நிச்சயமா உங்களுக்கு உதவும். பொதுவா சொல்லுவாங்க, ஒரு நாளில் புதியதாக நீ ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளாவிடில் அந்த நாள் உன் வாழ்வின் பயனற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சென்டர் ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்களை உங்களுக்கு புகுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். வார வாரம் செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள்ல இது போன்ற வெபினார் செஷன்ஸ் ரெகுலரா ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சென்டர் நடத்திட்டு இருக்கோம். அதுவும் செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய அந்த வெபினார் செஷன்ஸ் எமர்ஜிங் ஃபீல்ட் எக்ஸைட்டிங் கரியர், இதோட தொடர்ச்சியா நாளைக்கு நீங்க நிறைய எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் எக்ஸைட்டிங் கரியர்ஸ் பத்தின டாபிக் வெபினார்ஸ் நாளைக்கு நடக்க இருக்கு. இது அத்தனையுமே 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள், கல்லூரி படிப்பு முடித்த மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு ப்ரோக்ராமா இருக்கும். அடுத்து நம்ம ஃபியூச்சர் இந்தியா எதை நோக்கி போயிட்டு இருக்கு, ஜாப்ஸ் எப்படி, என்ன கோர்ஸை தேர்ந்தெடுத்து படித்தா என்ன மாதிரியான ஜாப்ஸ் நமக்கு கிடைக்கும், இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு இந்த வெபினார்ஸ் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து அப் டு டேட்ல இருக்கக்கூடிய லைவ் ஜாப் மார்க்கெட்டை பத்தின ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ மறக்காம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்க வீட்டில் இல்லை தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வேர்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நிச்சயமா இது அனைத்துமே பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும். அதே போல ஒவ்வொரு வியாழனன்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு பயிற்சி வகுப்புகள் ஆன்லைன் மூலம் நடத்தப்பட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் கலந்துக்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் உங்களுக்கு ஃபேஸ்புக் ட்விட்டர்ல இருக்கும். இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுடைய மின்னஞ்சல் முகவரியான statecareercenter@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க எழுதி அனுப்பலாம். உங்களுக்கு வேறு ஏதேனும் உதவி, ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சென்டர், மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம், மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலை நாடும் இளைஞர்கள் என எல்லாருக்குமே வந்து இங்க சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஜாப் ஃபேர் ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான கோச்சிங் கிளாஸஸ் ஆகட்டும், அல்லது சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட், இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்போம். மீண்டும் உங்களுக்காக ஒரு முறை சொல்றோம், ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சென்டர்ல சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அதாவது உல அளவை பரிசோதனை அப்படிங்கிற ஒரு தேர்வு இது. இது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல நடக்கக்கூடிய தேர்வு. இந்த தேர்வு எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். அதே மாதிரி கல்லூரி முடித்தவர்கள் தனது அடுத்து என்ன விதமான ஜாபுக்கு நாம செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பம் நிறைந்தவங்களுக்கு நிச்சயமா இந்த டெஸ்ட் ஒரு தீர்வா அமையும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்தந்த துறை சார்ந்த பாடங்கள் மற்றும் தொழில்களுக்கு தேவையான ஆளுமை பண்புகள் என்ன அப்படிங்கறத இந்த தேர்வு மூலம் உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த டெஸ்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு ரிப்போர்ட்டும் வந்து சேர்ந்துடும். அது ஒரு 20 பக்கம் கொண்ட ரிப்போர்ட். இந்த டெஸ்ட் தமிழ்லையும் எடுத்துக்கலாம், ஆங்கிலத்திலையும் எடுத்துக்கலாங்கிறது இதோட சிறப்பு. இதை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுக்கப்படும். இதற்காக அலுவலகத்துல ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே கவுன்சிலர்ஸ் நியமிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு தொழில் சார்ந்த அல்லது படிப்பு சார்ந்த வேறு ஏதேனும் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா நீங்க கவுன்சிலர்ஸை தாராளமா அணுகலாம். அலுவலகத்தின் அனைத்து வேலை நாட்கள்லையும் கவுன்சிலர்ஸ் உங்களுக்காக சர்வீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கவுன்சிலர்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்க மின்னஞ்சல் முகவரியான statecareercenter@gmail.com அப்படிங்கிற முகவரிக்கும் நீங்க பண்ணலாம். இல்ல சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனா அதுக்கான லிங்க் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அது மூலியமாகவும் கிளிக் பண்ணி வரலாம். 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் முதல் கல்லூரி படிப்பு முடித்த மாணவர்கள் வரை இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அசஸ்மெண்ட்டை எடுத்துக்க முடியும். ஸோ அவங்களுக்கு ஒரு கெரியர் கிளாரிபிகேஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் தாராளமா எடுத்துக்கலாம். இதை தவிர ஸ்டேட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் ஜாப் ஃபேர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி நம்ம இப்போ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நேரடியா வந்து ஜாப் ஃபேர்ஸ் எதுவும் பண்ண முடியாததுனால மாணவர்கள் பயன்பெறும் வகையில தமிழ்நாடு அரசு புதுசா ஒரு ஜாப் போர்ட்டல உருவாக்கி இருக்காங்க. அது tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தின் மூலியமா நீங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய தனியார் துறை காலி பணியிடங்கள் உங்களுக்கு அதுல பதிவு செஞ்சிருப்பாங்க. எம்ப்ளாயர்ஸும் பதிவு செஞ்சிருப்பாங்க, வேலை தேடும் நபர்களும் பதிவு செஞ்சிருப்பாங்க. ஸோ நீங்க இதன் மூலியமாகவும் தனியார் துறை வேலை வாய்ப்புகள் ஏதாச்சும் அடுத்து நீங்க புதுசா வேலை மாற விரும்புறீங்க, இல்ல படிச்சு முடிச்சவங்க வேலை தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வெப்சைட் ஒரு நல்ல பயனுள்ள ஒரு இது. இது தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட வெப்சைட் அப்படிங்கிறனால நம்பகத்தன்மையா நீங்க இதுல பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ இதோட வெப்சைட்டை மட்டும் உங்களுக்கு மீண்டும் நான் சொல்றேன், tnprivatejobs.tn.gov.in. இந்த வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்க. இப்போ இந்த நேரில் கலந்துக்க முடியாத ஜாப் ஃபேர்ஸ் ஆன்லைன் மூலியமா நீங்க கலந்துக்கிட்டு நீங்க தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ ஹாஸ்பிட்டல் செக்டர் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய வேகன்சிஸ் தேவைப்பட்டு இருக்கு. ஸோ ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சென்டரையும் நிறைய மருத்துவமனைகள் அணுகி இப்போ ஜாப் ஃபேர்ஸ் ஆன்லைன்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல யாராச்சும் நர்ஸ் முடிச்சவங்க இருக்கீங்க, இல்ல ஹாஸ்பிட்டல் டிஎம்எல்டி முடிச்ச கேண்டிடேட்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க பதிவு செஞ்சுக்கலாம். அவங்களுக்கும் ஜாப் ஃபேர்ஸ் ஆன்லைன் மூலியமா நடத்துறதுக்கான வாய்ப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம்.
சோ இந்த திறன் வார விழா சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கான ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சென்டரை பற்றி இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அல்லது எங்களோட ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பேஜஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் செஞ்சுக்கிட்டே இருப்போம். சார் ஒன் செகண்ட் சார், சார் லைனில் சொல்லுங்க சார். இப்போ சொல்லுங்க சார், டைம்ல பண்ற மாதிரி ஏதாவது ஜாப்ஸ் இருக்கா சார்? படிக்கிற சொல்லுங்க சார், படிக்கிற மாதிரி இருக்கணும், ஜாப்ல இருக்க மாதிரி இருக்கணும் சார், அந்த மாதிரி வச்சிருக்கா? எப்படி மீன் பண்றீங்க, படிக்கிற மாதிரியும் ஜாப்ல இருக்கிற மாதிரி அப்படினா படிச்சிட்டே ஜாப் அப்படிங்கற மாதிரியா, இல்ல கொஞ்சம் உங்களோட கேள்விகள் படிச்சிட்டே இல்ல நீங்க அது பார்ட் டைம் ஜாப்ஸ் மாதிரி நீங்க கேக்குறீங்க இல்லையா? இது வரைக்கும் இது வரைக்கும் வர நிறுவனங்கள் எல்லாமே முழு நேர பணியாளர்களை மட்டுமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் பகுதி நேர கேட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் பெரும்பாலும் இப்போ முழு நேர எம்ப்ளாயீஸை மட்டும் எதிர்பார்த்து ஜாப் ஃபேர்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுவும் துறை சார்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா மருத்துவமனை சார்ந்தன்னா அது அதுக்கு மட்டும் படிச்சவங்களுக்கு மட்டும் தனியான வேலை வாய்ப்பு முகாம்கள், இல்லது உற்பத்தி துறை சார்ந்தவங்களுக்கு மட்டும் தனியான வேலை வாய்ப்பு முகாம்னு இப்போ அடுத்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பட் பகுதி நேர வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன்ஸ் எந்த எம்ப்ளாயர்ஸ் ஆச்சு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தகவல் சொல்றோம். நீங்க ஒண்ணு பண்ணலாம், எங்களுடைய வேலை வாய்ப்பு வெப்சைட்ல நீங்க உங்களோட பேரை பதிவு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க ரெக்வஸ்டையும் உங்களோட ரெக்வஸ்டையும் எங்களோட மெயிலுக்கு எழுதி அனுப்புங்க. இது சம்பந்தமா எந்த எந்த துறை உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறதையும் சேர்த்து அனுப்புங்க. அந்த துறை சார்ந்த எம்ப்ளாயர்ஸ் எங்களை அணுகும் பொழுது உங்களுக்கு நாங்க தகவல் சொல்றோம், சரிங்களா? சார் இன்னொரு விஷயம், நான் இப்ப படிச்சுதான் இருக்கேன் நான் இன்னும் முடிக்கல, நான் ஃபைனல் இயர். ஓகே ஃபைனல் இயர், அதனால தான் உங்களுக்கு பார்ட் டைம்ல கேக்குறேன். அந்த மாதிரி சார் நான் அனிருத். இப்போ எனக்கு வந்து நான் விருதுநகர்ல இருக்கேன். இப்போ எனக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து பண்ணனும்னா நான் என்ன ப்ரோசிஜர்? இப்போ சொன்னீங்க அதாவது Facebook இதுல எல்லாம் இருக்குன்னு, இது வரைக்கும் எனக்கு Facebookல உங்களை ஃபாலோ பண்ணல. இப்போ அந்த ஸ்டேட் careers@gmail.com ரெக்யூசேஷன் கொடுத்தா ஃபர்தர் கைடன்ஸ் கிடைக்குமா சார்? ஒரு நிமிஷம் நீங்க கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். அனிருத் கீழ ஒரு சைக்கோமெட்ரிக் லிங்க் போடுறோம், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. போட்டிக்கு சார் கட்டுரை வந்து அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு, அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் உங்க அபிஷியல் ஜிமெயில் ஐடிக்கு ஜிமெயில் மெயில் பண்ணிருக்கேன் சார், ஸ்கேன் பண்ணத. ஓகே சார். ஓகே ஒரு நிமிஷம் சார், அதோட சொல்லிடுறேன். வந்துருச்சு சார், தாமோதரன் சார் வந்துருச்சு. உங்களை மாதிரி சில பேர் கஷ்டமா இருக்குன்னு இருக்காங்க, அங்கேயே கீழே ஆக்சுவலா ஃபைல் இருந்துச்சு, நீங்க க்ளோஸ் ஆனதுனால நீங்க வந்துருச்சு சார், ரிசீவ்ட், இட் இஸ் கன்சிடர்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ இன்னும் சற்று நேரத்தில் உங்களுடைய டாக் ஷோவின் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. இணைப்பில் இருப்பவர்கள் இணைப்பிலேயே காத்திருங்கள். மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம் ஸ்டேட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் சென்னை கிண்டியில் இயங்கி வருகின்ற அரசு அலுவலகமாகும். எங்களது அலுவலகத்தின் சேவைகளை நீங்களும் பெறுவதற்காக ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உங்களுக்கு விளக்கி கூறியுள்ளோம். இதில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் சேர விரும்பினால் முன்பதிவு அவசியம் என்பதனையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அந்த லிங்க்கை கொஞ்சம் நீங்க chat boxல சென்ட் பண்ணா நல்லா இருக்கும் சார். ஓகே, உங்களுக்கு எந்த லிங்க் வேணும்? அதாவது நீங்க சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் லிங்க் தேவைப்படுதுங்களா, இல்ல அப்கமிங் வெபினார்ஸ் பத்தின லிங்க்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்களா, இல்ல Facebook லிங்க் உங்களுக்கு வேணுங்களா? எதுன்னு தெளிவா சொல்லிட்டீங்கன்னா we will share that again. சார் அப்கமிங் வெபினார் சார். Fantastic. Okay. So, Facebook link-ஐயும் Twitter link-ஐயும் மறுபடியும் உங்களுக்கு chat box-ல அனுப்பி வைப்பாங்க. அது மூலமா நீங்க follow பண்ணி upcoming events அதோட advertisements-ஐயும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? Okay sir. Thank you. Thank you.
ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கிட்டையும் இது போன்ற வெபினார் செஷன்ஸ் இருக்குன்றதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் புது புது தலைப்புகளில் இப்போது அப்கமிங் ட்ரெண்ட்ஸில் என்ன டாபிக் இருக்கோ அது ரிலவெண்ட்டாக உங்களுக்கு வெபினார்ஸ் நடந்துட்டுருக்கு. நிச்சயமாக பயனுள்ள ஒரு ப்ரோக்ராம். அதுவும் அடுத்து படிச்சுட்டு இருக்க மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை புதிய வேலைகள் தேடிட்டு இருக்க மாணவர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இருக்கும். ஸ்வாதி அந்த போட்டோ காப்பி அனுப்பியிருக்கேம்மா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஓகே மேம், பார்த்துட்டேன். யா மேம், பத்மா ஒரு நிமிஷம். சரி மேம். பாரதி மேடம் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் ஃபார் ஜட்ஜிங் த ஸ்பீச் டாக் ஷோ ஹஸ் கம். பாரதி மேடம் அண்ட் இந்திராவதி மேடம் ஹஸ் கம் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ். அவர் சின்சியர் தேங்க்ஸ் டு போத் த மேடம்ஸ். நவ பாரதி மேடம் வில் ஸ்பீக் அ ஃபியூ வேர்ட்ஸ் டு த ஸ்டூடண்ட்ஸ். பாரதி மேடம், இட் இஸ் ஓவர் டு யூ. யா, ஆ ஸ்பெஷல் கெஸ்ட் பாரதி மேம் இஸ் கோயிங் டு ஸ்பீக் நவ. வெல்கம் மேம். ஏடி மேடம் இஸ் ஆல்சோ தேர். இந்திராவதி மேடம், குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. Good evening, all of you. It was very nice to hear all these wonderful talk. ரொம்ப நல்லா பேசுறீங்க எல்லாருமே, ரொம்ப நல்லா இருந்தது. சில பேர் இன்னும் கொஞ்சம் அந்த டாபிக் இன்னும் உள்வாங்க இருக்கணுமோ எனக்கு தோணிது அட்லீஸ்ட். பட் அப்கோர்ஸ் நாங்க உங்களுக்கு டைம் ஃப்ரேம் கொடுக்கல. ஃபார் நெக்ஸ்ட் டைம் போர் அப்படி பேசினதுக்கு எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா பேசுறீங்க. கீப் இட் கோயிங், விட்டுறாதீங்க இதை. கீப் ட்ரைங் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. Thank you for your encouragement, ma'am. Thank you very much. Now, Indira Gandhi, ma'am, is going to speak. Welcome, ma'am. Welcome, ma'am. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து செல்வங்களுக்கும் எங்கள் அனைவரது நன்றி வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கெல்லாம் பின்னாடி வந்து பெரிய ஆளா வரப்போறீங்க. இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா சொல்லுவீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய இதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுல நாங்க மகிழ்ச்சி அடைறதோட நீங்க எல்லாம் கலந்துகிட்டு இதை சிறப்பிச்சு இன்னும் நல்ல முறையில உங்களை வளர்த்துக்கிட்டு நல்ல நிலைமைக்கு நீங்க வரணுங்கிறதுக்கு நாங்க ஒரு படிக்கல்லா இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம் இந்திரா காந்தி மேடம். தேங்க்யூ பத்மா. இந்த செஷன்லயே ஒரு நிமிஷம். சோ இந்த செஷன்லயே வந்து இஃப் ஐ டோன்ட் தேங்க் பத்மா அண்ட் பாரத் அண்ட் பிரபாகர் அண்ட் மை டீம், இட் வில் பீ அன்கிரேட்ஃபுல் ஃப்ரம் மை சைடு. நான் ரொம்ப நன்றி இல்லாத ஆளாயிடுவோம். சோ ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சென்டர், த டீம் எஸ்ஜிசி, பர்டிகுலர்லி திஸ் பாரத், பத்மா அண்ட் பிரபாகரன், யூ பீப்பிள் ஹவ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப ஒரு அமைதியான முறையில ரொம்ப ரொம்ப சிறப்பா இதை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. மை டெட் இஸ் பியாண்ட் மெஷர். தேங்க்யூ சோ மச். Thank you all guys for participating in this. You people have made this happen. Thank you all. Thank you team. First thank prize goes to Inba Shriram. Madam is announcing the prize. Please madam announce the prize now. Please wait for 1 minute. Yes. First prize goes to Inba Shriram. Congratulations Inba Shriram. Then second prize to Gokula Pandian. Mr. Gokula Pandian, congratulations. Hope you are there. Third, Damodaran. Mr. Damodaran, congratulations. Fourth prize goes to Balachandran. Balachandran, congratulations. Today, Balachandran vandu moonu edhilayume they have got prizes, I think. Appadi thane pa? Mr. Balachandran. You can open your mic and speak. Ma'am, good evening, ma'am. Yes, ma'am. Good evening, good evening. Very nice. All the best. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, pa. Ma'am, for a query, ma'am, ellarku kekkranga eppa e-certificate varum? Prizes eppadi announce pannuvinga? Nama contact pandrom solliidla illaya, ma'am? Aama, ena oru naal vandu 100 members ku thana e-certificate anupa mudiyum? Aama, ma'am. நேத்திக்கு மட்டுமே 900 members டைரக்டா உங்களுக்கு உடனே நாங்க கொடுத்திருந்திருப்போம். பட் இந்த பேண்டமிக் பீரியட்ல இந்த மாதிரி சர்டிபிகேட் நம்ம எங்களுடைய ஆப் அந்த அளவுக்கு தான் நாங்க அனுப்புற மாதிரி இருக்கு.
So you will receive it as earlier as possible. Within 10 days, you will all receive the certificates. Okay. Okay. Thank you all participants. Thank you all. Congratulations all participants and congratulations winners. Thank you all participants. வெற்றி பெற்ற அனைவருக்கும் மாநில தொழில்நிதி வழிகாட்டு மையம் சார்பாக வாழ்த்துக்கள். Thank you all. Participants, எங்க சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கேட்ட மாதிரி எங்க வெபினார் ஆக்டிவிட்டிஸ் பத்தி எல்லா விஷயமும் இருக்கு. நான் லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். I'll wait for few minutes. You can copy the link. And tomorrow there is an mega event, the career guidance and skill fair kaga, continuous event from morning 10 o'clock to evening 5 o'clock. Eminent speakers vandu pesranga various topics la. Adoda ella vivaramum social media pages la irukku. Paarenga, spread out pannunga unga friends nearby ones ellarkum. Thank you. Hello ma'am. Solunga ma, yaar pesringa? I am Inbastina ma'am. Solla.